ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनचलाकया सस्रोन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपथकमलं श्रीगुरु वैष्णवां च ஸ்ரீரூபம் சாக்கிருஜாதம் சககண ரகுநாதம் விதாந்தம் சஜீவம் சாத்வைதம் சாவத்ரிஜன சகிதம் கிருஷ்ண சைதன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ண பாதா சககணித ஸ்ரீ விசாகம் ச நமோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி இதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத் தேசதாரிணே நமோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி சித்தாந்த சாரஸ்வதி திதாமினே ரிஷபானு தேவி தைத்தாய கிருபாத்தியே கிருஷ்ண சமத விஜயானதாயினே பிரபவே நம மாதிரியோ ஜல பிரேமாத்திய ஸ்ரீருபானு பக்திதா ஸ்ரீ கௌர கருணா சக்தி விக்கிரஹாய நமஸ்துதே நமஸ்தே கௌரவாணி ஸ்ரீமூர்த்தே தீனதாரிணே ரூபானுகிருத்தாப்த சித்தாந்த தந்தஹாரிணே நம நமோ கௌர கிஷோராய சாட்சாத் வைராக்கிய மூர்த்தையே வைஷ்ணவசருமோஷிஜனநாதேஷ்ணாந்தராமஸ்து நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயே கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்ய நாம்னே கருத்ரிசே நம பஞ்சதத்வாத்மகம் கிருஷ்ணம் பக்த ரூப சுல்பகம் பக்தாச்ச நமாமி புத்த சக்திகம் நீலாச்சல நிவாசாய நித்யாய பரமாத்மனே பலபத்ராய சுபத்ரப்யாம் ஸ்ரீ ஜெகநாதாய தே நம தேதாம் சுரதா பங்கோ மம மந்த மதிர்கதி அசர்வஸ்ய பதாம்போஜோ ஸ்ரீராதா மதன மோகனோ திவ்யபிருந்தாரண்யகல்பருத்னாசிம்மாசனஸ்தோ ஸ்ரீமத்ராதாசிரகோவிந்தேவோபியசாமிசேவியஸ்மராமி ஸ்ரீமான்ராசரசாரம்பீவம்சீவரதசிதஹ ரசம்வேணுசனேநித்யம்ஸ்ரீகோபிநாதாஸ்ரீஸ்தநஹ ஹே கிருஷ்ணகருணாசிந்தோ தீனபந்தோஜகத்பதே கோபேஷகோபிகாகாந்தராதாகாந்தநமோஸ்துதே தத்தகாஞ்சனகௌரங்கீராதேவிருந்தாவனேஸ்வரி கிருஷ்ணாயவாசுதேவாயதேவகீநந்தனாயச்சநந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரியே ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசதி கௌர பக்தவிருந்த ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துக்கிற எல்லா பக்தர்களுக்கும் இன்றைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் இரண்டாம் ஸ்கந்தம் ஏழாவது அத்தியாயம் அவதாரங்களும் அவர்களின் குறிப்பிட்ட கடமை. அப்ப இந்த அத்தியாயம் முழுவதுமே பகவான் என்னென்ன அவதாரம் செய்யறாரு, அந்த அவதாரத்துடைய நோக்கம் என்ன, அருமையான புதல்வரே, தோன்றியுள்ள உலகமெல்லாம் படைத்தவர் பகவானே ஆவார். அவரை பற்றி இப்பொழுது நான் சுருக்கமாக விளக்கினேன். ஹரியை அல்லது பகவானை தவிர தோற்றுவிக்கப்பட்ட மற்றும் தோற்றுவிக்கப்படாத இருப்புகளுக்கெல்லாம் வேறெந்த காரணமும் இல்லை. இதம் பாகவதம் நாம என்மே பகவதோதிதம் சங்கிரகோயம் விபூதி நாம் துவம் ஏதத் புலி குரு. ஓ என் அருமை நானதா, பகவத் விஞ்ஞானமாகிய இந்த ஸ்ரீமத் பாகவதம் பரமபுருஷர் பகவானாலே என்னிடம் சுருக்கமாக பேசப்பட்டது. மேலும் இது அவரது பலவிதமான சக்திகளின் சேர்க்கையை பற்றியதாகவும், தயவு செய்து நீயே இந்த விஞ்ஞானத்தை விரிவாக கூறு. எஸ், அடுத்த ரெண்டு முக்கியமான ஸ்லோகம் இன்னைக்கு பாகவதத்துல படிச்சு. இங்க காணக்கூடிய அனைத்துக்கும் ஆதாரம்
சர்வசிய ஆதாரம் அச்சித்திய ரூபம், ஆதித்ய வர்ணம் தமச பரஸ்தார். ஒருத்தர் ஒருத்தர் வந்து கடவுளை எப்படி தியானிக்கணும், எப்படி வழிபடணும்னு கிருஷ்ணர் சொல்றார் பகவத்கீதை. கவிம் புராணம் அனுசாசிதாரம் அனோரணியா அனுஸ்மரேத்திய. கவி இஸ் அ பயட், கிருஷ்ணா வந்து தலை சிறந்த கவிஞர், கவிஞர்களுக்கெல்லாம் கவிஞர். புராணம் ரொம்ப பழமையானவர் ஆனா இளமையானவர். அணுக்களும் இருக்கார். அனோரணியான் மகதோ மகியா ஆத்ம சிஜந்து நிகிதோ பாயா. கிருஷ்ணா அணுவும் சிறியவற்றில் சிறியவர், பெரியவற்றெல்லாம் பெரியவர். கவிம் புராணம் அனுசாசிதாரம் அனோரணியான் அனுஸ்மரே. சர்வசிய ஆதாரம் அசித்திய ரூபம், சர்வ காணக்கூடிய அனைத்தும் அசைவன அசையாதவன, என்னெல்லாம் பாக்குறோமோ, தோற்றுவிக்கப்பட்டது தோற்றுவிக்கப்படாதது அசையக்கூடியது அசையாதது அனைத்துக்கும் ஆதாரம், சர்வசிய ஆதாரம் அசித்தியா இன்கன்சீவபிள் பட்டன்ஸ், எல்லையற்ற சக்தி, எல்லையற்ற ரூபம், அனாதி மனந்த ரூபம், எல்லையற்ற ரூபம். பகவானுடைய ரூபம் ஒன்று ரெண்டு அல்ல, கடல் அலை மாதிரி. கடல் அலையில எவ்வளவு அலை வருதுன்னு யார் சொல்ல முடியும்? பொழுதன்னைக்கு உட்காந்து எண்ணிட்டா இருந்தாலும் அது தீராது. இவ்வளவு அலை தான் வந்திருக்கு, இந்த அலை வந்து 5100 10100 எண்ணிட்டு இருக்க முடியாது, அது வந்துகிட்டே தான் இருக்கு. கடல் அலை போல கடல் அலை வந்து வந்துட்டே தான் இருக்கு. அந்த மாதிரி கிருஷ்ணாவுடைய அவதாரம் அசித்யா ரூபம், எல்லையற்ற ரூபம். அப்ப பகவத்கீதையிலே கிருஷ்ணா வந்து எல்லையற்ற ரூபம் சொல்றாரு, பிரம்மசமிதியிலும் பிரம்மா வந்து அனாதி அனந்த ரூபம், எல்லையற்ற ரூபம். ஆதித்ய வர்ணம், சூரியனை போல பிரகாசிக்கிறார். அப்படி ஒருத்தர் பகவானை தியானிக்கணும். அப்போ பாகவதம் இதைத்தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணு. பகவத்கீதை பாகவதம் எதை ஸ்தாபனம் செய்யுதுன்னா, கிருஷ்ணர்ல இருந்து இங்க வேற எதையுமே நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது, கிருஷ்ணாட்டிருந்து நம்ம எதையுமே செப்பரேட் பண்ண முடியாது, எல்லாமே அவருடைய சக்தியின் பல்வேறு வெளிப்பாடு. சிலது அந்தரங்க சக்தியுடைய வெளிப்பாடு, சிலது பகிரங்க சக்தியுடைய வெளிப்பாடு, சிலது தடஸ்த சக்தியோட வெளிப்பாடு. ஜீவாத்மாக்களாகிய நாம பகவானைய தடஸ்த சக்தியோட வெளிப்பாடு, இந்த ஒட்டுமொத்த ஜட உலகம் பகவானைய பகிரங்க சக்தியோட வெளிப்பாடு, ஆன்மீக லோகம் பகவானைய அந்தரங்க சக்தியோட வெளிப்பாடு. அப்போ சக்தி சக்திமான், சக்தி சக்திமான் ரெண்டையும் பிரிக்க முடியாது, சூரியனையும் சூரிய கதிரையும் பிரிக்க முடியாது இல்லையா? அது மாதிரிதான் சக்தி சக்திமான். சோ கிருஷ்ணா வந்து சக்திமான், அவருக்கு வந்து எல்லையற்ற சக்தியில் வந்துட்டே. சோ இப்படி இங்க காணக்கூடிய அனைத்தும், காணக்கூடிய அனைத்தும். அப்போ ஒரு கேள்வி எழுந்தெல்லாம், என்ன கேள்வி வரலாம், சரி கிருஷ்ணா வந்து எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்காரு, சர்வ காரணத்துக்கு காரணம், சர்வ காரண காரணம், மூல காரணம், அப்படின்னா அவர் ஏன் இந்த ஜட உலகத்தை படைக்கணும், ஏன் இந்த ஜட உலகத்துல நம்ம கஷ்டப்படணும் அப்படின்னு கிருஷ்ணர் ஒருத்தர் கிளைம் பண்ணலாம். கிருஷ்ணா ஒருத்தர் குற்றம் சொல்லலாம், கடவுளை குற்றம். இன்னைக்கு நிறைய பேர் கடவுளை குற்றம் சொல்றவங்க இருக்காங்க, ஏன் கடவுள் இப்படி படைச்சாரு, ஏன் கடவுள் இப்படி சோதிக்கிறாரு, கடவுள் இருக்காரா இல்லையா, கடவுள் இருக்காருன்னா ஏன் இந்த மாதிரி நடக்கணும், உலகத்துல பல்வேறு அசம்பாவிதங்கள் நடக்கும்போது, நமக்கு துன்பம் நடக்கும்போது, பல்வேறு துன்பங்கள் வரும்போதும் தொல்லைகள் வரும்போதும் கஷ்டங்கள் வரும்போதும் இமீடியட்டா உடனே என்ன பண்றாங்க மக்கள், கடவுளை குறை சொல்றாங்க, கடவுள் இல்ல, கடவுள் இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா, அவருக்கு இல்ல இதெல்லாம் அவரு சரியில்லை அப்படின்னு கடவுளை குறை சொல்றாரு. அன்னைக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்க, ரொம்ப ரொம்ப அழகா சொல்றாரு, கிருஷ்ணாவை யாரும் பிளேம் பண்ணவே முடியாதுங்க, கிருஷ்ணாவை யாரும் கிளைம் பண்ணவே முடியாது. ஜெயிலுக்குள்ள போயிட்டு இங்க ஜெயிலருக்கு என்ன வேலைன்னு கேட்டா, ஏன் இருக்க ஜெயிலு இல்லையா? ஒரு நாட்டுல ஒரு நாடு, அந்த நாடு வந்து ஒரு நகரத்தை உருவாக்கும் போது அந்த நகரத்துல பல்வேறு கட்டடங்கள் வரும், பல்வேறு துறைகள் வரும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ அரசாங்கம் வந்து நிறைய ஸ்மார்ட் சிட்டி பண்ணும், ஸ்மார்ட் சிட்டி பசுமை நகரம். இப்ப பெரம்பலூர் வந்து ஒரு பசுமை நகரமா ஆக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரம்பலூர் வந்து டெவலப் பண்ணணும், பெரம்பலூர் வந்து ஒரு பசுமை நகரமா ஆக்கணும் அப்படின்னா அரசாங்கம் என்னெல்லாம் திட்டம் போடுவாங்க, அங்க அரசு மருத்துவக் கல்லூரி, அரசு பொறியியல் கல்லூரி, அரசு
வக்கீல்களுக்கு லா காலேஜ், அப்புறம் அரசாங்கத்துடைய நியாய விலை கடை, ரேஷன் கடை, அப்புறம் விவசாயிகளுக்கான பண்ணை வீடு, இது மாதிரி பல திட்டங்கள் போடுவாங்க. அப்புறம் காவல்துறை இருக்கு, போக்குவரத்து துறை, பெரிய பஸ் ஸ்டாண்ட் வருது, அப்புறம் ஜங்ஷன், ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட்டு, பெரிய ஏர்போர்ட்டு, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், இதெல்லாம் அந்த திட்டத்துக்குள்ள வருது. ஒரு பசுமை நகரம் உருவாக்கும் போது திட்டத்துக்குள்ள ஒரு சிட்டி டெவலப் பண்ண இதெல்லாம் வரும். ஏர்போர்ட்டு, ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டலு, அப்புறம் ஜெயில். எதுக்கு நல்ல இடத்துல ஏன் போய் ஜெயில வைக்கணும்? இதெல்லாம் நல்ல இடங்க. நீங்க நல்ல நகரத்தை உருவாக்குறீங்க, அந்த நல்ல நகரத்தை உருவாக்குறதுக்கும் ஏன் ஜெயில கொண்டு வந்து வைக்கிறீங்க? தேவையில்லையே. ஸ்கூலு நல்லது, படிக்கலாம். காலேஜ் நல்லது, ஓகே படிக்கலாம், வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். அப்புறம் போக்குவரத்து துறை, இதெல்லாம் தவிர்க்க முடியாது. போக்குவரத்து துறை வேணும், டிரான்ஸ்போர்டேஷன் வேணும், அப்புறம் ஜங்ஷன், ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட், இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் சரி. எதுக்கு ஜெயில், எதுக்கு ஜெயில் உருவாக்குற? ஒரு நகரம் உருவாகும் போது ஏன் ஜெயில் வருது? ஜெயில் தான் தேவையில்லையே, காவல்துறையே தேவையில்லையே. ஒரு நல்ல நகரம் உருவாக்குறதுல எதுக்கு காவல்துறை? அரசாங்கத்துடைய சட்டத்திட்டத்தை மீறுறவங்களுக்கான இடம், எல்லாருக்குமான இடம் இல்ல காவல்துறை. அப்போ காவல்துறை டிபார்ட்மெண்ட் முக்கியம். சமுதாயத்துல சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது காவல்துறை. அப்போ காவல்துறை ரொம்ப அவசியம். காவல்துறை வரும்போது சட்டம் ஒழுங்கை மீறவங்கள தண்டிக்கணும், அதுக்கான கோர்ட்டு, அதுக்கான ஜெயிலு, ரைட்? இதை தவிர்க்க முடியாது. நல்ல குடிமக்கள் இருப்பாங்க, தவறு செய்யற குடிமக்கள் இருப்பாங்க. தவறு செய்யற குடிமக்களால நல்ல குடிமக்களுக்கு தொந்தரவு ஏற்படும் பொழுது அரசாங்கம் வந்து அவர் சிறையில் சிறையில் அடைக்கிறாங்க. அப்ப இந்த ஒட்டுமொத்த நகரமும் இந்த பௌதிக லோகமும் சிறைச்சாலை. நம்ம சிறைச்சாலைக்குள்ள கைதிகளா இருக்கும். நம்ம எல்லாருமே சிறைச்சாலைக்குள்ள கைதியா வந்தோம். இப்போ சிறைச்சாலைக்குள்ள கைதியா வந்தது என் குற்றமா, சிறைச்சாலையை உருவாக்கியது அரசாங்கத்தோட குற்றமா? சிறைச்சாலையில கைதியா போனது என் குற்றமா, சிறைச்சாலை ஏற்படுத்தியது அரசாங்கத்தின் குற்றமா? நம்ம குற்றம் இல்லாட்டி அரசாங்கத்துல வந்து எல்லா மக்களும் இப்படி ஜெயில அடைக்கணுங்கிற எண்ணம் இல்லை. இல்ல அரசாங்கம் வந்து நாங்க ஜெயில் கட்டியிருக்கோம், எல்லா ரூமும் காலியா இருக்கு, எல்லா மக்களும் இப்படி சொல்ல போடுங்க. சிறைச்சாலை, பெரிய சிறைச்சாலை, தமிழ்நாட்டுல சென்ட்ரல் ஜெயிலு, சென்னையில புழால் ஜெயிலு, அப்புறம் பாளையங்கோட்டை ஜெயிலு, அப்புறம் அந்தமான் ஜெயிலு, பார்ப்பன அக்ரகாரம், இங்க நம்மளால அடிக்கடி திகார் ஜெயிலுக்கு எல்லாம் போயிட்டு வருவாங்க தலைவர்கள் எல்லாம். திகார் டெல்லியில வந்து திகார் ஜெயிலு ரொம்ப ஃபேமஸ். தலைவர்கள் வந்து அவங்க மாமியார் வீட்டுக்கு போற மாதிரி அடிக்கடி போயிட்டு வந்துருவாங்க. திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து அவங்களுக்கு மட்டும், தலைவர்களுக்கு மட்டும் ஜெயிலுக்கு போனா ஹார்ட் அட்டாக் வந்துடும். சோப்பு திருடினவன், சோப்பு டப்பா திருடினவனுக்குலாம் ஹார்ட் அட்டாக் வர மாட்டேங்குது. ஓடி ஓடியா ஊழல் பண்ணவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து உடனே ஹாஸ்பிட்டல் அனுமதி. தலைவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டார், ஜாமீனுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காரு. இது நம்ம நாட்டுடைய சட்டம், அது இந்த லட்சத்துல தான் இருக்கு, கலியுகத்துல. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம எதுக்கு இந்த உதாரணம் பேச வந்தோம்னா, இந்த சிறைச்சாலையில எல்லாரையும் பிடிச்சி ஜெயிலில் அடைக்கிறதுல கவர்மெண்டோடைய வேலை. சிறைச்சாலையை கட்டிட்டு எல்லாரையும் பிடிச்சி உள்ள அடைங்க, அதுல கவர்மெண்டோடைய வேலை. யாரெல்லாம் அரசாங்கத்துடைய சட்டத்தை மீறுறாங்களோ அவங்க சிறைச்சாலை அனுமதிக்கப்படும். அந்த சிறைச்சாலையில இங்க அரசாங்கத்துல என்ன பண்றாங்க, கைதிகளுக்கு பல்வேறு வசதிகள் பண்ணி கொடுக்குறாங்க. சில கைதிக்கு வந்து ஏர் கண்டிஷன் ரூம் என்ன, டிவி என்ன, போன் என்ன. ஆனா பெரிய ஊழல் பண்ணும், ஆக்சுவலி பெரிய ஊழல் பண்ணவங்க நிறைய தண்டனை கொடுக்கணும். நியாயப்படி பார்த்தா, நியாயப்படி பெரிய ஊழல் பண்ணவங்க நிறைய தண்டனை கொடுக்கணும். பெரிய குற்றம் செஞ்சவங்க, பொதுமக்களுடைய வரிப்பணத்தை திருடினவங்க, ஊழல் பண்ணுவேன், கொள்ளை அடிச்சவன், கொலை பண்ணவன், அவங்களுக்கு தான் கடுமையான தண்டனை கொடுக்கணும். ஆனா அரசாங்கம் என்ன பண்ணுது, அவங்களுக்கு வசதி பண்ணி கொடுக்குது. சோப்பு தின்னவன், பிக் பாக்கெட் அடிச்சவன், சோப்பு தின்னவன் ஜெயில போட்டு அவன் ஏய் பிளாட்ஃபார்ம்ல ஏன் கடைப்பட்ட, நீ ஜெயிலுக்கு வா, பேசாம கோர்ட்டுக்கு வா. அங்க வந்து கோடி கோடியா கொள்ளை அடிச்சவன் கார்ல போயிட்டு இருப்பான், பிளாட்ஃபார்ம்ல கடை போட்டவன போலீஸ்காரன் மாட்டிட்டு இருக்கும். இது நம்முடைய நாட்டினுடைய சட்டம். ஆனா இறைவனுடைய சட்டம் இப்படி அல்ல. இறைவனுடைய சட்டம் என்னன்னா, அந்த சிறைச்சாலையில் இருக்கிற எல்லாரும் கைதிகள் தான், சுதந்திரமா செயல்படவே முடியாது. அது பணக்காரனா இருந்தாலும் சரி, நடுத்தர குடும்பத்துல பிறந்திருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, இந்த ஜட உலகங்கிற சிறைச்சாலையில எப்பேற்பட்ட குடும்பத்துல பிறந்தாலும் ஜென்ம மிருத்து ஜராவியாதி துக்க தோஷ ஆனந்தர்சன், பிறப்பு இறப்பு முதுமை நோய். இது புரிஞ்சிக்காம என்ன பண்றாங்க, நடந்து போறவன் சைக்கிள்ல போறவனை பார்த்து எனக்கு ஒரு சைக்கிள் இல்லையே ஆசைப்படும்,
சைக்கிள்ல போறவன் பைக்ல போறவனை பார்த்து என்கிட்ட ஒரு பைக் இல்லையேன்னு ஆசைப்படுறேன். பைக்ல போறவன் கார்ல போறவனை பார்த்து எனக்கு ஒரு கார் இல்லையேன்னு ஆசைப்படுறேன். கார்ல போறவன் உயர்ந்த ஆகாசத்தை பார்த்து நான் எப்படி ஃபிளைட்ல போறேன்னு ஆசைப்படுறேன். ஆக மொத்தத்துல இந்த உலகத்துல உயர பறந்தாலும் சரி, தொடர் வண்டியில பயணம் செய்தாலும் சரி, வாகனத்து எந்த வாகனத்துல போனாலும் இந்த ஜட உலகத்தை தாண்டி போகும். இந்த ஜட உலகத்துல வெளி சிறை உள் சிறை ரெண்டு இருக்கு. ஜெயில போனா வெளி சிறையில் இருக்கு. வெளி சிறைனா என்னது? அந்த கூண்டை விட்டு வெளியே விட்டுருவாங்க, வெளியில சுத்திட்டு இருக்கலாம், வெளியில சுத்தலாம், ஆனா அந்த காம்பவுண்ட் விட்டு வெளியே போக முடியாது. அந்த மாதிரிதான் அந்த ஜட உலகத்துல எந்த நாட்டுக்கு வேணாலும் போகலாம். சிலர் வந்து படிச்சுட்டு, நான் அமெரிக்கால என் பையன் அமெரிக்கால செட்டில் ஆயிட்டான், அதுவும் ஜெயில் தான். என் பையன் லண்டன்ல செட்டில் ஆயிட்டான், அதுவும் ஜெயில் தான். என்ன, இந்த ஜெயில இருந்து அந்த ஜெயிலுக்கு போயிருக்க, அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த ஜெயில இருந்து ஒரு ஜெயில இருந்து இன்னொரு ஜெயிலுக்கு மாறி இருக்க. ஆக மொத்தத்துல எங்க போனாலும் சுதந்திரமா செயல்பட முடியும். அப்ப இந்த மாதிரி நம்ம எல்லாருமே ஜெயிலுக்குள்ள கைதிகளா இருக்கும். இந்த கைதிகள் மேல அக்கறை கொண்டு இந்த கைதிகளை விடுவிக்கிறதுக்காக சில நேரங்கள்ல அந்த ஜெயிலுக்குள்ள பெரும் தலைவர்கள்லாம் வருவாங்க. மகாத்மா காந்தி போன்றவங்க பெரும் தலைவர்கள்லாம் கூட ஜெயிலுக்கு போனாங்க. நாட்டு மக்களுடைய விடுதலைக்காக போராடினாங்க. பகத்சிங், மகாத்மா காந்தி, சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி பல்வேறு தலைவர்கள் இருந்தாங்க இந்த நாட்டுல. அவங்களும் ஜெயிலுக்கு போனாங்க. அவங்க ஜெயிலுக்கு போனதும் சொம்பு திருடணும்னு ஒண்ணு கிடையாது இல்லையா? வீட்டுல வெங்கல பானையை திருடினவனும் அவரும் நாட்டினுடைய மக்களுக்காக சிறைச்சாலை போனவங்களும் ஒண்ணு இல்லை. இது வந்து எதுக்காக? இந்த மக்களை விடுவிக்கிறதுக்காக போறோம். அதே மாதிரிதான் இங்க சிறைச்சாலையை குற்றம் சொல்ல முடியாது. இந்த சிறைச்சாலையில வந்த கைதிகள் எல்லாம் சுதந்திரமா செயல்பட முடியாது. அதனால கிருஷ்ணா கருணையோட அவரு இந்த சிறைச்சாலைக்குள்ள வர்றார். கிருஷ்ணா இந்த சிறைச்சாலைக்குள்ள வர்றார். நம்ம எல்லாம் குற்றம் செஞ்சு வந்திருக்கோம். கிருஷ்ணா குற்றம் செஞ்சு வரல, கிருஷ்ணா கருணையோட வந்துருக்கு. கருணையோட வர பகவானும் சரி, பகவான் தூய பக்தர்களும் சரி, காரணமற்ற கருணையால ஜெயிலுக்குள்ள வர. இந்த ஜட உலகிற சிறைச்சாலை, இந்த ஜட உலகிற சிறைச்சாலையில நம்ம எல்லாம் கைதிகளா இருக்கோம். இந்த சிறைச்சாலையோட ஜெயிலர் யாரு? ஜெயில போன ஜெயிலர் இருப்பார் இல்லையா? ஜட உலகத்துக்கு ஜெயிலர் யாரு? அவங்கதான் துர்கா. சிருஷ்டி சிந்தி பிரளய சாதன சக்தி ரேகா சாயவ யஷ புவனானி விபர்தி துர்கா. இச்சான் ரூபம் அபியஷ தேச தேசா கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. கிருஷ்ணா துர்கைய வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு. எதுக்கு? இந்த கைதிகள் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்றது. ஜெயிலர் என்ன பண்ணுவாரு? அந்த கைதிகளை போட்டு வறுத்து எடுப்பார். டியூட்டி டைம்ல வந்துட்டு டேய் அங்க என்ன பண்ற, மிரட்டுவாங்க, உருட்டுவாங்க, சிலப்பா அடி கொடுப்பாங்க. சோ எப்படி இந்த ஜெயிலருக்கு அடி வாங்கி இந்த கைதி ஏண்டா ஜெயிலுக்குள்ள வந்தோம், எப்படியா தினத்தை விட்டு விடுதலை அடையணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வரும். அப்ப என்ன அர்த்தம்? கைதிகள் திருந்துறதுக்காக ஜெயிலர் நிர்ணயிக்கப்பட்டு, ஜெயிலருடைய வேலை என்னன்னா அவர் பனிஷ் பண்ண தண்டிக்கிறது. விமலா மாதாஜி கை தூக்கி இருக்காங்க. சும்மா தூக்கிட்டாங்களா? பிரபு ஹரே கிருஷ்ணா, பகவான் பக்தர்களுக்கு பாருங்க ஸ்பெஷல் கேர் எடுக்கிறாரு. அப்ப நம்ம எல்லாம் வசதியா தான் பிரபு இருக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. நம்ம ஜெயிலுக்குள்ளே வசதியா இருக்கோங்கிறீங்களா? ஆமா பிரபு. சரி ஓகே, இருக்கு. ஒரு மனசுல ஒரு பக்கத்து ஒரு சந்தோஷம் இருக்குங்களா இல்லையா? ஹரே கிருஷ்ணா. அது எதனால? எதனால ஜெயிலுக்குள்ள இருந்தாலும் பக்தர்கள் சந்தோஷமா இருக்காங்க? சீதா தேவி, இன்னைக்கு சீதையோடைய அவதார தினம். இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள். இன்னைக்கு வந்து கௌடிய வைஷ்ணவனுக்கு ரொம்ப முக்கியமான நாள், வைஷ்ணவனுக்கு ரொம்ப முக்கியமான நாள். சீதாதேவி தோன்றிய தினம், நித்யானந்த பிரபுடைய மனைவியான ஜானகா மாதா தோன்றிய தினம், மது பண்டிதர் என்ற ஒரு ஆச்சாரியருடைய மறைவு தினம். சோ ஆஸ்பீஷியஸ், ரொம்ப மங்களகரமானது. அப்போ சீதாதேவி அசோக வனத்துல சிறைச்சாலையில் இருந்தாங்க. சீதாதேவி பக்தியின் சொரூபம், சீதாதேவி பக்தியின் சொரூபம், சீதாதேவி பகவானிய சக்தி, லக்ஷ்மி தேவி, பூமாதேவி, சீதாதேவி. சோ சீதையுடைய வாழ்க்கை சரித்திரம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? ஜானவா மாதாவுடைய வாழ்க்கை சரித்திரம் நமக்கு என்ன பாடம் கற்றுக் கொடுக்குது? மது பண்டிதர் ஆச்சாரியர் நமக்கு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, பகவான் தனது காரணமற்ற கருணையால நம்ம எல்லாரும் சிறைச்சாலையில கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், இன்னைக்கு வந்து இந்த சிறைச்சாலையில ஓரளவுக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா பிரபுபாதுடைய கருணை. பிரபுபாவுடைய கருணையாலதான் பிரபுபா இருந்து சிறைச்சாலைக்கு வந்தாரு. எப்படி வந்து? ஹரே கிருஷ்ணா. இருக்காரு.
எப்படி வந்து குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் பிரசிடென்ட் வந்து ஜெயிலுக்கு போனார்னா யாராவது கைதியை பார்த்து அவருக்கு ஒரு கருத்து காட்டுவார், சரி அவரை தூக்கில் போட வேண்டாம் பாவம் விட்டுருக்கேன். அவர் ஜெயிலர்கிட்ட கேட்குறார், இந்த கைதி எப்படி இருக்காரு இப்போ? அவர் திருந்திட்டாரு சார், அவர் ரொம்ப முன்ன மாதிரி இல்லை, சரி அப்போ அவர் தூக்கில் போட வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு இந்த பிரசிடென்ட் வந்து ஜெயிலருக்கு ஒரு லெட்டர் கொடுத்தார். கோர்ட்டுக்கு ஒரு லெட்டர் கொடுத்தோடனே கோர்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா அவர் தூக்கில் போட அப்படி பாட்டு. அந்த மாதிரி நம்ம பிறவிதோறும் தூக்குல தொங்க வேண்டியவங்க நம்ம எல்லாருமே வந்து தூக்கு தண்டனை கைதி தான். பிறவிதோறும் இந்த ஜெயில இருந்து அந்த ஜெயிலு, அந்த ஜெயில இந்த ஜெயில, இந்த கருவறை இருந்து அந்த கருவறை, நாயினுடைய கருவறை, பூனையோட கருவறை, மனுஷனுடைய கருவறை, மிருகத்துடைய கருவறை, தேவர்களுடைய கருவறை, தேவலோகம், பூலோகம், கீரேழு 14 லோகத்திலையும் சுத்தியாச்சு. நம்ம போகாத ஜெயிலும் இல்லை, பார்க்காத ஜெயிலரும் இல்லை. ஜீவாத்மாவாகிய நாம், ஜீவாத்மாவாகிய நாம் போகாத ஜெயிலும் இல்லை, பார்க்காத ஜெயிலரும் இல்லை. எல்லாம் மறந்து போயிட்டோம், அவ்வளவுதான், எல்லாமே மறந்து போயிட்டோம். என்னாச்சு? ஈரேழு 14 எம்மிதே பிரம்மாண்டே பிரமித்தேன், பிரம்மாண்டே பிரமித்தேன், எண்ணற்ற பிரம்மாண்டங்கள்ல இருக்கக்கூடிய சிறைச்சாலைக்கு எல்லாம் போயிட்டு வந்தாச்சு. இல்லையே பிரபு, நான் பெரம்பலூர் விட்டு எங்கேயும் போகலையே, நான் சென்னை விட்டு போகலையே, நான் பெங்களூர் விட்டு போகலையே, நான் மலேசியா விட்டு போகலையேன்னு இந்த பிறவியில சொல்லலாம். ஆனா பிறவிதோறும் நம்ம சிறைச்சாலையை மாத்திக்கிட்டேதான் இருக்கோம், விடுதலை அடையவே இல்லை. நம்ம சிறைச்சாலையை மாத்திக்கிட்டேதான் இருக்கோம், விடுதலை அடையவே இல்லை. ஆனா இந்த பிரிவுல என்ன பாக்கியம் செஞ்சோமோ அந்த சிறைச்சாலைக்குள்ள இந்த ஆச்சாரியர் வந்திருக்காங்க. ஆக்சுவலி சிறைச்சாலைக்குள்ள ஆச்சாரியர் வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க, நம்ம அறியாமையில அவங்க கண்டுக்கிறதே இல்லை. நம்ம அறியாமையினால ஆயிரக்கணக்கான ஆச்சாரியர்கள் வந்து போறாங்க, ஆயிரக்கணக்கான அவதாரங்கள் பகவான் எடுக்கிறாரு, இதெல்லாம் இந்த சிறைச்சாலைக்குள்ள வராங்க. இந்த சிறைச்சாலைக்குள்ள எந்த கனவானும் வர விரும்ப மாட்டார். 33 கோடி தேவி தேவர்களும் இந்த பௌதி ஜட உலகத்துக்கு வர விரும்ப மாட்டார், மேலுலக வாசிகள். ஆனா மேலுலகம் ஒரு சிறைச்சாலை தான், வசதியான சிறைச்சாலை. அந்த வசதியான சிறைச்சாலையை விட்டு இந்த தேவி தேவர்கள் கூட இந்த தாழ்ந்த சிறைச்சாலைக்கு வர விரும்புறதில்லை. அப்ப மேலுலகங்கிற சிறைச்சாலையோடு இந்த இந்த நம்ம இருக்கக்கூடிய சிறைச்சாலையை ஒப்பிட்டோம்னா இந்த ஜட உலகம், நம்ம இருக்கக்கூடிய பூலோகம் ரொம்ப ரொம்ப ஃபெசிலிட்டி கம்மி. ஆனா தேவர்கள் இந்த அந்த சிறைச்சாலையில் இருக்காங்க, அவங்க நினைக்கிறாங்க நான் சுதந்திரமா இருக்கும்னு. அப்ப தேவர்களும் கட்டுண்ட நிலையில தான் இருக்காங்க. அந்த தேவர்கள் அவங்க இந்த பூலோகத்துக்கு வர விரும்புறதில்லை. பூலோகங்கிற சிறைச்சாலைக்கு தேவர்களே வர விரும்பாத போது பகவானும் பகவானது தூய பக்தர்களும் பகவானுடைய சக்திகளும் காரணமற்ற கருணையாளிக்க வர்றாங்க. காரணமற்ற கருணை, அந்த கருணைக்கு காரணம் எல்லாம் சொல்லிட முடியாது, காரணமற்ற கருணை. அப்போ பகவான் ஒரு அவதாரம் பண்றாரு, இந்த கட்டுண்ட ஜீவன்கள் எப்படியாவது நான் வந்து இவங்க சிறைச்சாலையில கைதியா இருக்காங்க. ஆனா கைதியா இருந்தா சுதந்திரமா இருக்க முடியாது, உனக்கு சுதந்திரம் கிடையாது, நான் உனக்கு சுதந்திரம் கொடுக்குறேன், வாங்க என் கூட வாங்க, இந்த சிறைச்சாலை விட்டு வெளியில வாங்க, அங்க பாருங்க எவ்வளவு அற்புதம் இருக்கு, என்னென்ன அதிசயங்கள் இருக்கு. நீங்க எப்பவுமே ஆனந்தமா இருக்கலாம், சிறைச்சாலையில் எப்பவுமே ஆனந்தமா இருக்க முடியாது, அங்க ஆனந்தம்ன்றது கற்பனை தான். சோ பகவான் வராரு, யுகந்தோறும் வராரு. அப்ப திரேதா யுகத்துல ஒரு ராமச்சந்திர பிரபு வந்து சிறைச்சாலைக்குள்ள யாரு போவா? அதர்மம் செய்தவன் சிறைச்சாலைக்குள் செல்வான். அந்த அதர்மம் செய்தவனை தர்மத்தின் வழியில் கொண்டு செல்வதற்காக அந்த முழு முதற் கடவுளே மானிட ரூபத்தில் வந்து இதுதான் தர்மம் என்று வாழ்ந்து காமிச்சான். சிறைச்சாலையில் இருக்கிறவங்க கூட அதர்மம் பண்றவங்க, அந்த மாதிரிதான் ஜட உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் அதர்மம். ஜட உலகத்துல தர்மமே கிடையாது, பேரளவான தர்மம் தான். அப்ப உண்மையில இந்த உலகத்துல வந்தவங்க எல்லாமே பாவிகள் தான். யாரெல்லாம் இந்த ஜட உலகத்துல பிறவி எடுத்திருக்கோமோ நம்ம எல்லாரும் பாவிகள் தான். இங்க வந்து நான் ரொம்ப புண்ணியவானே, நான் ஒரு தர்மவான் எல்லாம் சொல்றது வெறும் கற்பனை தான், கட்டுக்கதை தான். ஏன்னா நான் அனுபவிக்கிறவங்க என்ன இருக்கிற வரைக்கும் நான் பாவி தான், நான் அனுபவிக்கணும், நான் தான் காரணம், பொய் அகங்காரம், காமம், பேராசை இதெல்லாம் தான் இந்த ஜட உலகத்துல கட்டுண்ட வாழ்க்கையில சிறை வாழ்க்கையில நம்ம சிறைப்படுத்தி வச்சு. இந்த ஜட இருக்கின் 3 குணத்துல நம்ம சிறைப்பட்டிருக்கோம், ஆனா நம்ம சுதந்திரமானவன் நினைச்சு நம்ம இந்த ஜட உலகத்துல 3 குணத்தினால் கட்டுப்போட்டு வழங்க மாட்டிருக்கு, நமக்கு விலங்கு மாட்டி இருக்கு இந்த 3 குணத்தினால. ஆனா நான் நினைக்கிறேன் நான் சுதந்திரமானவன், இந்த 3 குணத்துல இருந்து விடுபடணும், இந்த ஜட உலகம் சிறையில இருந்து விடுபடணும், நித்தியமான ஆனந்தமயமான ஒரு வாழ்க்கை வேணும்னா இந்த சிறைச்சாலைக்குள்ள கிடைக்காது. ஆனா பகவானே கருணையால இப்ப அந்த மாதாவை சொன்னாங்க, நம்ம இந்த சிறைச்சாலைக்குள்ள இருந்தா சந்தோஷமா இருக்கும், அது எப்படி சாத்தியமாச்சு?
பகவானே காரணமற்ற கருணை. பகவானும் அவர் தூய பக்தர் இந்த சிறைச்சாலைக்குள்ள வரலைன்னா நம்ம எல்லாம் அனாதையா நிராதரவற்ற கைதிகளாக இருக்கும். அடிப்படையை தெரியாம அறியாமையால மேலும் மேலும் வந்து நரக லோகத்துல போய் கஷ்டம். ஆனா பகவான் ரொம்ப கருணையோட ராமச்சந்திர பிரபு வந்தாரு. பிரபு வந்து அவங்க அவரு பகவான் இந்த பூமியில அவதரிக்கும் போது சீதா மாதா உண்மையில வந்து ராமாயணம் முழுவதுமே சீதையை மையமா வச்சுதான் கதை. ராமாயண சரித்திரமே சீதாயாம் சரிதம் மகத். சீதாதேவி இல்லைன்னா ராமாயணம் இல்லை, சீதை இல்லைன்னா ராமர் இல்லை, சீதாதேவி இல்லைன்னா ராமாயணமே இல்லை. நம்ம ராமர் சீதையை சொல்றோமா சீதாராமன் சொல்றோமா, ராமர் ஜானகின்னு சொல்றோமா ஜானகி ராமன் சொல்றோமா? அப்ப ஜானகி இல்லைன்னா ராமர் இல்லை, சீதை இல்லைன்னா ராமர் இல்லை, சீதை இல்லைன்னா ராமாயணமே இல்லை. சோ ஹோல் ராமாயணம் வந்து சீதையை மையமா வச்சுதான் நகருது. சீதாதேவி பகவான் இந்த பூமியில தோன்றும் போது அவங்களும் பகவானை சேவிக்கார். பகவான் இந்த பூமியில அவதரிக்கும் போது சீதாதேவியும் பகவானை சேவிக்கா வந்தார். சோ பகவானுடைய சேவைக்காக அவங்க இங்க வராங்க. பகவானுடைய பகவானும் சரி பகவான் தூய பக்தரும் சரி அவள் சக்தியும் சரி அவங்க தாங்களாகவே சில அசௌகரியங்களை ஏற்றுக்கொண்டு இதுதான் பக்தி தொண்டு, இதுதான் பகவத் ஸ்மரணம், இப்படிதான் பகவான் மேல அன்பு செய்யணும், எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் பிறழாது மனதோடு எப்படி பகவானுக்கு பக்தி செய்யறது, சரணாகதினா என்ன, அன்புனா என்ன, பக்தினா என்ன, பிரேமம்னா என்ன, இதெல்லாம் கத்துக்கணும். இதையெல்லாம் நம்ம மறந்து போய் முட்டாள்தனமா சில விஷயங்களை கற்பனை பண்ணிட்டு வாழ்றோமோ, இந்த காமம் எனக்கு சந்தோஷம் கொடுத்துரும், புலன்பு எனக்கு சந்தோஷம் கொடுத்துரும், பேராசை நான் நிறைய நிறைய பணம் இருந்தா எனக்கு சந்தோஷம் கிடைச்சிரும், பேர் புகழ் பதவி இது எதுவுமே நம்மளை திருப்திப்படுத்தாது. தூய பக்தி தொண்டு ஒன்றுதான் ஜீவாத்மா திருப்திப்படுத்தும். ஏ ஆத்மா சுப்பிரசீததி, ஆத்மாவுக்கு வேற எதுவும் திருப்திப்படுத்த முடியாது. ரோபால் அடிக்கடி அழகா சொல்லுவார், இந்த ஜட உடலை வந்து சுத்தப்படுத்துறதுனால, இந்த ஜட உடலை அலங்காரப்படுத்துறதுனால, இந்த ஜட உடலுக்கு ஆபரணம் போறதுனால உள்ள இருக்கிற ஆத்மாவை திருப்திப்படுத்த முடியாது. உள்ள இருக்கிற ஆன்மாவை திருப்திப்படுத்தணும்னா அவன் கிருஷ்ண உணர்வு கொடுக்கணும். கிருஷ்ண உணர்வால மட்டும்தான் உள்ள இருக்கிற ஆன்மாவை திருப்திப்படுத்த முடியும். கிருஷ்ண உணர்வற்ற ஆன்மா ஒருபோதும் திருப்தி அடையாது, என்ன கொடுத்தாலும் திருப்தி அடையாது. சோ சீதாதேவி பக்தி சொருபம் அவங்க நமக்கு பக்தி கொடுக்கறதுக்காக வந்தாங்க. சரி இப்ப என்ன எனக்கு நமக்கு ஒரு சேலஞ்ச், நமக்கு என்ன ஒரு சவால்னா, சீதையோட இடத்துல நம்மளை வச்சு பாருங்க, சீதாதேவியோட இடத்துல நம்மளை வச்சு பாருங்க என்ன நடக்கும்னு பார்க்கலாம். சீதையோட இடத்துல முதல்ல நம்மளை வச்சு பார்த்தா என்ன நடக்கும், ஃபர்ஸ்ட் ராமர் வனவாசம் போகணும், 14 ஆண்டு காலம் காட்டுக்கு போகணும், பரதன் நாடாளும் இதுதான் கைகையோட வரம். கைகையோட வரம் நல்லா புரிஞ்சுக்கணும், ராமர் காட்டுக்கு போகணும், பரதன் நாடாளும் அவ்வளவுதான், லக்ஷ்மணன் போகணும் சீதையை போகணும்லாம் கிடையாது. என் மகன் பரதன் நாடாளும் ராமன் காட்டுக்கு போகணும் இவ்வளவுதானே, இதுதானே கைகையோட வரம். சீதா என்ன பண்ண, ராமர் எங்க இருக்காரோ அதுதான் அயோத்தியா, அவங்க மிதிலியோடைய ராஜகுமாரி, ஜனகருடைய அழகான பொண்ணு, தாமரை போன்ற மிருதுவான பாதம், தாமரைதல் போல காது வரை நீண்ட கண்கள், அழகுன அழகு அப்படி ஒரு அழகு, எல்லா தேவர்களும் எல்லா இரு மூலக வாசிகளும் அந்த அழகுல மயங்காத ஒரு இல்லை. பெரும் பேரரசர்கள் ராஜகுமாரர்கள் எல்லாரும் சீதையை மனம் முடிக்கணும்னு நினைச்சாங்க, சீதை எனக்கு மனைவியா வரணும், அப்பேற்பட்ட அழகு பதுமை. அவங்க ராமரோட காட்டுக்கு போனாங்க, மிதிலால வந்து அவங்க காட்டுக்கே போனதில்லை. இப்ப இருக்கிற இப்ப வந்து ஃபாரஸ்டே இல்லை மேக்சிமம், இப்ப எல்லாம் காடை பூரா அழிச்சு எல்லாரும் ரோடு போட்டு கிரஷர் எல்லாம் வச்சு மலையெல்லாம் உடைச்சு ரொம்ப பெரிய சாதனை பண்ணிட்டாங்க, டெக்னாலஜி டெவலப் பண்ணி. ஆனா முன்ன காடுகள்ல கொடூரமான மிருகங்கள்லாம் இருக்கு, இன்னைக்கு வந்து அந்த மிருகங்கள்லாம் குறைச்சிட்டே வருது. காரணம் என்ன, மனுஷன் கொடூரமானவனாயிட்ட, மனிதன் கொடூரமானவன் ஆக ஆக அந்த கொடூரமான விலங்குகள்லாம் மனிதனுக்கு பயந்து அது இனமே இல்லாம போச்சு. மனிதன் வந்து யாரையும் விட்டு வைக்கிறது இல்லை, எல்லா மிருகத்தையும் தொந்தரும். அப்ப என்னாச்சு,
ஒரு காலத்துல இந்த காடுங்கிறது திக் ஃபாரஸ்ட், அடர்ந்த காடு. அங்க விளக்கினோட ஒளி கிடையாது, அங்க வந்து விதவிதமான உணவுகளை சமைத்து சாப்பிட முடியாது. சீதாதேவி அரண்மனையில வண்ண வண்ண விளக்குகளும் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட, ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட மிதிலா நகரம். விலை மதிக்க முடியாத ஆபரணங்கள், முத்து, பவளம், வைரம், வைடூரியம், மாணிக்கம், அறுசுவை உணவு, ராஜபோகம், அதெல்லாம் அனுபவிச்சவங்க அயோத்தியால வந்து ராமருக்கு மனைவியானாங்க. அயோத்தியாவும் எந்த விதத்திலும் குறைந்ததல்ல செல்வத்துக்கு. அயோத்தியா அவ்வளவு ஆப்புலண்ட், இந்த உலகத்துக்கே தலை, இந்த பூவுலகத்துக்கே தலைநகரமா இருந்தது அயோத்தியா. விலை மதிக்க முடியாத ஆபரணங்கள், ரத்னங்கள், முத்துக்கள், பவளங்கள், இதையெல்லாம் விட்டுட்டு ராமர் காட்டுக்கு போகணும். கூட சீதையும் போறேன், நானும் போறேன். இந்த இடத்துல நம்ம இருந்தா என்ன பண்ணும், சைலண்டா இருந்துருவோம் ஃபர்ஸ்ட், எதுவுமே பேச மாட்டோம். ரெண்டாவது, பிரபு நீங்க வேணா காட்டுக்கு போயிட்டு வாங்க, நீங்க வர வரைக்கும் நான் எங்க அப்பாவோட வீட்டுல போய் இருந்துக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற மாதாஜிகள், இன்னைக்கு இருக்கிற பெரும்பாலும் மாதாஜிகள்லாம், ஓ நீங்க காட்டுக்கு போகணுமா, நீங்க போயிட்டு வாங்க, நாங்க எங்க அப்பா வீட்டுல இருந்துக்கிறோம். முதல்ல இன்னைக்கு இருக்கிற பிரபு போக தயாரா இல்லை, இன்னைக்கு இருக்கிற ஆண்கள் கணவர்கள் எவ்வளவு பேரு தன்னுடைய சொத்தை வந்து தன் சகோதரனுக்கு விட்டு கொடுக்க தயாரா இருக்கு. அப்போ இன்னைக்கு இருக்கிற ஆண்கள் எல்லாம் ராமர் மாதிரி கிடையாது, இன்னைக்கு இருக்கிற பெண்கள் எல்லாம் பெரும்பாலும் சீதை மாதிரி கிடையாது. ஏன்னா அவருக்கும் சுயநலம் கிடையாது. ஓ ஆக்சுவலி ராமருக்கு தான் முழு அதிகாரம் உண்டு, ஏன்னா அவர் தான் மூத்த மகன், அவர் தான் அயோத்தியாவுடைய சக்கரவர்த்தி, அரியாசனத்துல அமர வேண்டியது. ஆனா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அதை விட்டு கொடுக்குறாரு. சரி பரதனை நாடாளும் அப்பாவோட விருப்பம் அப்படின்னா, அப்பா அந்த வாக்கு கொடுத்துட்டாரா சரி அப்படின்னா ஓகே. எந்த ஒரு முகத்துல வந்து ஒரு சேஞ்சே இல்லை, எப்படி சந்தோஷமா கையோட அரண்மனைக்கு வந்தாரோ அப்படியே திரும்ப போறாரு. கோபம் வரல, பதட்டம் ஆகல, டென்ஷன் ஆகல, சண்டை போடல, ஆர்கியூமெண்ட் பண்ற நத்தி ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு ஒரு பையனை கூப்பிட்டு அவங்க அப்பா, ஏய் நமக்கு வந்து ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்கு, ரெண்டு வீடு இருக்கு, எல்லாம் தம்பி பேர்ல எழுதி வச்சிட்டேன், உனக்கு ஒண்ணும் கிடையாது அப்படின்னா தலைமையில கள்ளத்துக்கு போட்டு பண்ணுவான். நடக்குது, இப்போ நடக்குது கலியுகத்துல. கலியுகத்துல சொத்துக்காக, காசுக்காக, பணத்துக்காக தந்தையை கொள்றவங்க, தாயை கொள்றவங்கள. இப்ப திரேதாயம் எப்படி இருந்தது, தன் சகோதரனுக்காக தன் ராஜ்யத்தை விட்டு கொடுக்கிறார். திரும்ப வரும்போது ராமர் சொல்றாரு, ஒருவேளை பரதனுக்கு அந்த ராஜ்யத்து மேல் பற்றுதல் ஏற்பட்டிருந்தால் அவரே வைத்துக் கொள்ளட்டும், நாம் காட்டிலே இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சகோதரத்துவம் எங்க இன்னைக்கு சொல்லி கொடுக்குற, ஒருவேளை நான் பரதனுக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டு வந்துட்டேன், அவர் ஒருவேளை ஹனுமான்கிட்ட சொல்றாரு ராமர், ஹனுமான் பரதனுக்கு ஒருவேளை ராஜ்யத்து மேல அட்டாச்மெண்ட் வந்திருக்கலாம், அப்படி வந்திருந்தா அவரே வச்சுக்கிட்டு நம்ம இங்கே இருக்கலாம் போவன். அன்னை எப்படா காலி பண்ணுவா, திண்ணை எப்ப காலியாகும். தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, அன்னை எப்ப யாருக்கு காலி பண்ணுவா, திண்ணை எப்ப காலியாகும், அப்பா எப்ப மண்டையை போடுவார், சொத்து எப்ப நம்ம கைக்கு வரும், அப்பா எப்ப பழைய பதவி விழுந்து வந்துருவார், எப்ப எனக்கு பதவி வரும், இதான் இன்னைக்குள்ள காலம். அதே மாதிரி கணவன்மார்கள் கஷ்டப்பட்டு நாயே கஷ்டப்படணும், அது முதல்ல அக்ரிமெண்ட் தான் மேரேஜ்னால. இன்னைக்கு கல்யூகத்துல மேக்சிமம் மேரேஜ்னா அக்ரிமெண்ட் தான். இந்த மாதிரி கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு இவ்வளவு சம்பாதிக்கணும், சொந்த வீடு இருக்கணும், குறிப்பா மாப்பிள்ளைக்கு அப்பா அம்மா இருக்கக்கூடாது, அப்பா அம்மா இருந்தாலும் எங்க கூட இருக்கக்கூடாது. சோ மெனி கண்டிஷன்ஸ், இந்த அக்ரிமெண்ட் ஒத்துக்கிட்டா சைன் பண்ணலாம், ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம். அதுல ஏதாவது சின்ன டிஸ்டர்பன்ஸ் வந்து தொந்தரவு வந்தா டைவர்ஸ் தான், நீ அக்ரிமெண்ட் பண்ணி நடந்துக்கல. விவாகங்கிறது அக்ரிமெண்ட் அல்ல, கல்யாணங்கிறது அக்ரிமெண்ட் போட்டு வர்றதில்ல. கல்யாணம் வந்து இரு மனங்கள், இரு உள்ளங்கள் இணைந்து செயல்படும். அங்க அன்பு பிரதானமா இருக்கணும், அதுதான் சொல்லி கொடுக்கணும். முன்னெல்லாம் அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க, பொண்ணுக்கு வந்து உங்க கணவர் தான் எல்லாமே, அவர் எப்படியா இருந்தாலும் அவர் கூட வாழணும். பிரபுபார் ஒரு கிளாஸ்ல சொன்னாரு, பெங்கால்ல ஒரு கால் நடக்க முடியாத ஒரு கணவன், கால் நடக்க முடியாது, பார்க்க முடியாது, ஆனாலும் அந்த மனைவி கணவனை விட்டு போகல, அவர் கூட பிரயாணம். நாம் நிறைய பேர் பார்த்துருக்கோம், நானும் இப்ப அந்த மாதிரி இருக்கதான் செய்யறாங்க. சிலர் வந்து கணவர் கண் பார்வை இருக்காது, காது கேட்காது, மாற்றுத்திறனாளியா இருப்பாங்க, அந்த பொண்ணு கூட வந்து அகர்பத்தியில வைக்கிறவங்க இருக்காங்க, அகர்பத்தி இருக்குல்ல அது செயல்படும்.
சிலர் வந்து பிசினஸ் பண்ணாதவங்க அது மாதிரி பிக்ஷை எடுக்கிறாங்க. ஆனாலும் அந்த கணவரை விட்டு போகல. ஸோ சீதா தேவி பிரபு ராஜ்யத்தை விட்டு போனா நாயை அவர் கூட போய் கஷ்டப்படணும் அப்படின்னு நினைக்கல. பிரபு பின்னாடியே நிழல் போல நடந்து போனாங்க. அவர் என்ன சாப்பிட்றாரு, அவர் எங்க தூங்குறாரு, அதுதான் எனக்கு, அதுதான் அயோத்தியா. ராமர் எங்க இருக்காரோ அதுதான் அயோத்தியா. அது காடா இருந்தாலும் சரி, அது அயோத்தியாவா இருந்தாலும் சரி, அது அரண்மனையா இருந்தாலும் சரி, இல்லை குடிசையா இருந்தாலும் சரி, அது உண்ணக்கூடிய உணவு வந்து ஏதோ பழங்களும் கிழங்குகளா இருந்தாலும் சரி, அரிசி கொள்ளு எதுவா இருந்தாலும் பிரபு என்ன சாப்பிட்றாரோ அந்த மீதி பிரசாதம் தான் எனக்கு. அதான் சீதா தேவி, லக்ஷ்மி தேவி, அவங்க பூதேவி, உமாதேவி, அவங்க எப்படி சேவை பண்றாங்க. அந்த மர உரு அவங்க தரித்ததே இல்லை வாழ்நாள்ல. சன்னியாச உடை, அதாவது முனிவர் போல உடை அணியணும். காட்டுல போய் வாழலாம்னா ராஜ உடையில எல்லாம் வாழக்கூடாது. அதுல நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. ராமர் காட்டுக்கு போனா அயோத்தியாவுடைய சக்கரவர்த்தியோ இல்ல அயோத்தியாவுடைய ராஜகுமாரோட பேரை பயன்படுத்த கூடாது, அயோத்தியாவுடைய ஆளுமையை பயன்படுத்த கூடாது, தன்னுடைய தன்னோட தான் எந்த ஒரு இதுவும் பயன்படுத்த, ஒரு துறவி மாதிரி வாழணும். அயோத்தியா எல்லைக்குட்பட்ட எந்த ராஜ்யத்துக்குள்ளயும் பிரவேசிக்க கூடாது, யாரும் உதவி எடுத்துக்கொள்ள கூடாது. காட்டுல முனிவர் மாதிரி துறவி மாதிரி வாழணும். கோவமே வரலையே ராமருக்கு. நமக்கு சின்னதா ஒரு இது பண்ணாலே கோபம் வந்துருது. நான் எனது என்னுடையது ராமருக்கு இல்லையே, இந்த ராஜ்யம் என்னுடையது இல்லை. இதுதான் ஆறு விஷயத்துல ஒண்ணு துறவு. பகவானுக்கு இந்த ஜடவுலத்து மேல அட்டாச்மெண்ட் கிடையாது. ஓ, இந்த அயோத்தியா நான் அனுபவிக்கிறதுக்காக என்னை எப்படி கைகை வெளியே போக சொல்லலாம். அதே மாதிரி சீதாதேவிக்கு அது அட்டாச்மெண்ட் இல்லை. சரி ராமர் வேணா போகட்டும், நாம இங்கே இருந்துக்கலாம், கௌசல்யா கூட இருந்துக்கலாம், இல்ல மிதிலைக்கு போயிருக்கலாம். நோ, இல்ல சீதை கூட போனாங்க. அந்த உடைய அவங்க அணிஞ்சது இல்லை, இந்த மர மர பட்டை எடுத்து அதுல ஆடை செஞ்சு அணியும் மரம் ஒரு தரிக்கிறது. அப்புறம் தலையிலாம் வந்து இந்த மரப்பால் தேய்ச்சி ஜடா முடியாது. இன்னைக்குள்ள காலத்துல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தலை முடிதான் பெரியது. அந்த தலையை அலங்கா சிகை அலங்காரம் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் கிடைக்கும். நல்ல வேலை நிறைய நேரத்தை வந்து எனக்கு கோபார் மிச்சம் பண்ணி கொடுத்துட்டாரு. இஸ்கான் வரதுக்கு முன்னாடி இப்படி இருந்து சீவலாமா, அப்படி இருந்து சீவலாமா, மேல தூக்கி சீவலாமா, சைட்ல போடலாமா, அங்க கட்டிங் போடலாமா, ஒரு ஒரு பையனுக்கே போலவுனா அப்புறம் பொண்ணுக்கு எப்படி, அவங்க நீளமா சீவலாமா, இங்க முடிச்சு போடலாமா, அப்படி இங்கிருந்து மேல கட்டிக்கலாமா, அங்கிருந்து கொட்டை கட்டிக்கலாமா. சிகை அலங்காரத்துக்கே பெரும்பாலும் நேரம் போயிடும். சிகை அலங்காரம் கவருது எல்லாரையும். ஓ, நான் இப்படி எல்லாம் தலைமுடி வச்சிருக்காங்க, இப்படி எல்லாம் தலைமுடி, அவ்வளவு நீளமான முடி வச்சிருக்காங்க, இப்படி எல்லாம் பின்னிருக்காங்க, எப்படி இப்படி எல்லாம் பின்னிட்டீங்க, பார்த்து கேட்கணும் இல்ல எல்லாரும். உங்க தலைமுடி எப்படி இப்படி பின்னீங்க, உங்க தலைமுடி எப்படி இவ்வளவு கருப்பா இருக்கு, உங்க தலைமுடி எப்படி அடர்த்தியா இருக்கு. சீதா மாதா தலைமுடியில மரப்பால் தடவி அந்த ஜடாமுடி ஆக்கி கட்டிருந்த தலையில, ராமர் தலைமுடியில மரப்பால் தடவி அந்த ஜடாமுடி. எல்லாருக்கும் இந்த உடல் மேல அவ்வளவு அட்டாச்மெண்ட், இந்த உடலை எப்படி அலங்காரப்படுத்துறது. ஆனா உள்ள இருக்கிற ஆத்மா விட்டாச்சு, அந்த உள்ள இருக்கிற ஆத்மா விட்டுட்டு இந்த உடல் அலங்காரப்படுத்துறத சாஸ்திரம் சொல்லி டெக்கரேட்டிங் த டெட் பாடி. இந்த உடல் அலங்காரம் வந்து வெறுமனே ஒரு சவத்தை அலங்காரப்படுத்துற மாதிரி தான். கொஞ்சம் எடுத்து வந்து யோசிச்சு பாருங்க, ஆத்மா மட்டும் இந்த உடல்ல இருந்து எடுத்து அலங்காரப்படுத்து. யாரோ அதை சொல்ல போறாங்களா, ஓ நீ ரொம்ப அழகா இருக்க, யாரோ டெட் பாடி பார்த்து ஓ இந்த டெட் பாடி ரொம்ப அழகா இருக்கேன் சொல்லுவாங்களா. யாரோ ஒரு டெட் பாடி பார்த்து அந்த இறந்து போன சரி சவத்துக்கு வந்து குளிக்க வைப்பாங்க, அழகுபடுத்துவாங்க, புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடுவாங்க, வா வாட் அ நைஸ் சாரி, பொன்னியின் செல்வன் சாரி கட்டிருக்க அந்த டெட் பாடி, அப்படி யாரும் சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க, திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க யாரும். ஆனா ஆத்மா இருக்க போய் ஓ இது இந்த ஆத்மா அறியாமையில எதிர்பார்க்குது, ஓ என் படம் இந்த புது படம் வாங்கி கட்டிருக்கேன், யாராவது சொல்லுவாங்களா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களா, இந்த மாதிரி நான் லேட்டஸ்டா நெயில் பாலிஷ் போட்டிருக்கேன் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களா, நான் இன்னைக்கு வந்து டிஃப்ரெண்டா ஹேர் வந்து நான் டிசைன் பண்ணிருக்கேன் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களா, இன்னைக்கு லேட்டஸ்டா வந்து டிஷர்ட் போட்டிருக்கேன் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களா, இப்பயே லைஃப் போயிடுச்சு. பட் சீதா தேவி பக்தியின் சொரூபம் அவங்க. அவங்க இந்த உடலை பற்றியோ இந்த தலைமுடியை பற்றியோ தன்னை பராமரிக்கிறது பற்றியோ அழகுபடுத்த பற்றியோ கவலையை
பிரபு கூடயே பின்னாடி போனது. சரி, அதோட முடிச்சுதான் அங்க போய் அடுத்த சோதனை ராவணன் தூக்கிட்டு போயிட்டான். யாருக்கு மத்தியில? ராட்சசனுக்கு மத்தியில இருந்த நரமாமிசம், மனிதனுடைய கழுத்து திருகி ரத்தத்தை குடிக்கிற ஜந்துக்கள் அவங்க. ராட்சசர்கள் கொடூரமானவங்க. அவங்களுக்கு மத்தியில் அசோக வனத்தில் இருந்தாங்க. அசோகா அந்த சோகமே இல்லை. என்னங்க அசோகா சீதா தேவி? சீதா தேவி அசோக வனத்துல அங்க ராவணுடைய அந்த அசோக அந்த பூங்கால அந்த பார்க்ல நிறைய ராட்சசிகள் மத்தியில் இருந்தாங்க. பட் அதுக்கு பேர் அசோகவனம்னு பேர் வச்சிருக்காங்க. சீதாதேவிக்கு அங்க ராமரை பிரிந்து சோகமே இல்லையா? அப்போ ராமர் பிரிஞ்சு சீதைக்கு சோகம் இல்லையா? சீதை பிரிஞ்சு ராமருக்கு சோகம் இல்லையா? ஆன்மீக தளத்துல அவங்க ஒருத்தர் ஒருத்தருடைய அன்பு பரிமாற்றம், அவங்க பிரிந்தது அவங்க மேல அன்பு அதிகரிக்குது. சீதாதேவி ராமர் பிரிந்து சீதா சீதா அந்த காட்டு காடு புற ஒரு 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 பற்று கொண்ட ஒரு சாதாரண கணவனை போல அலறாரு. காடு புற சுத்தி திரிஞ்சு கத்துற சீதா சீதா. அங்க சீதை தேவியும் பிரபு பிரபு ராமா ராமா நாங்க எழுதுக்கு. சோ எப்ப நம்ம ஒருத்தர் இருந்து விலகிறோமோ அவங்களுக்கு பிரியுறோமோ அப்ப வந்து அந்த நெருக்கமாகறோம். இந்த உலக வழக்கம் அப்படிதானே. கணவர் எங்கேயோ வேலை பார்த்துட்டு இருந்தா மனைவிக்கு நினைச்சிட்டே பக்கத்துல இருந்தா கண்டுக்கவே மாட்டேன் இல்லையா? பையன் எங்கேயோ வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு அவனே நினைச்சிட்டு இருப்பாங்க, பக்கத்துல இருந்தா கண்டுக்கவே மாட்டேன். அப்போ டிஸ்டன்ஸ் வந்து என்னது? ரிலேஷன்ஷிப் க்ளோஸ் ஆகுது. டிஸ்டன்ஸ் வந்து பிரிவு வந்து என்ன ஆகும்னா நெருக்கப்படுது. அந்த பாவத்தை வந்து ராமர் அனுபவிக்கிறாரு. சீதையை பிரிந்து நிறைய காரணங்கள் இருக்கு, வெளிப்படையான காரணம் இருக்கு. அந்த பகவானுடைய லீலைகள் வந்து எண்ணற்ற காரணம், வெளிப்படையான காரணம், அந்தரங்கமான காரணம். சீதாதேவி கத்துக் கொடுக்குறாங்க எப்படி பிரபுவோட நினைவுல வாழணும். அப்போ நம்ம சீதையை எடுத்துட்டு அந்த இடத்துல நம்மளை வச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல நான் பண்ண தப்பு காட்டுக்கு வந்ததுதான் சொல்லுவேன். ராமர் என்ன ஒரு பெரிய ஆன்மவனா? என்ன இப்படி எல்லாம் வந்து ராட்சஸ்த கூட்டிட்டாரு, இது வரைக்கும் வந்து என்னை கூட்டிட்டு போகல அப்படிலாம் புகார் சொல்ல ஆரம்பிச்சு, புலம்ப ஆரம்பிச்சு. நிதானமா நிதானமா நம்மளால சிந்திக்கவே முடியாது. ஆனா சீதாதேவி காத்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு நாள் பிரபு வருவாரு, இந்த அரக்கனை கொள்வாரு, ராட்சசன் கொள்வாரு, என்னை கூட்டிட்டு போவாரு காத்துட்டு. ஹனுமான் வந்து சொல்றாரு, சீதாதேவி என் கூட வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். நம்மளா இருந்தோம் உடனே ஏறி ஹனுமான் தோல் மேல உட்காந்துட்டு சீதை வந்துருவோம் நம்ம ராமர்கிட்ட. சீதா சொல்றாரு, இல்ல ஹனுமான், என் பிரபு வந்து என்ன கூட்டிட்டு போன, அதான் அவருக்கு பெருமை. என் பிரபு வந்து என்ன கூட்டிட்டு போ. ஹனுமான் நினைச்சுதான் ஒரு செகண்ட் சீதையை தூக்கிட்டு வந்திருப்பேன், அது ஒண்ணு ஒரு பெரிய விஷயமே இல்லை. சீதையும் அப்பவும் சொல்றாங்க ஹனுமான்ட்ட, இன்னும் ஒரு மாசம் தான் நான் காத்திருப்பேன், பிரபு வரல இந்த உடல் நான் விட்டுடுவேன். சோ அதனால சீதா தேவி பகவானுடைய அந்தரங்க சக்தியா இருந்தாலும், பகவானுடைய மிக பிரியமான மனைவி, பகவானுக்கு ரொம்ப பிரியமான பக்தை உமாதேவி, அவங்க இந்த பூமியில வரும்போது எவ்வளவு பொறுமையா இருக்கணும், எவ்வளவு பணிவா இருக்கணும், எப்படி எல்லாம் பகவான் மேல அன்பு செய்யணும், என்ன கத்துக் கொடுக்குறாங்க. பொறுமை, பூமி பூமி பொறுமைக்கு உதாரணமா சொல்றோம். என்ன பண்ணாலும் பூமி பொறுத்துக்கிட்டு தான் இருக்கு. தோண்டி 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 எண்ணெய் எடுக்கிறாங்க, தோண்டி தோண்டி தண்ணி எடுக்கிறாங்க, என்ன நாள் பண்ணாலும் பூமி வந்து பொறுத்துக்கிட்டு தான். ஏன்னா பூமி வந்து தாய் பிருத்திவி. அந்த உமாதேவி சீதாதேவி வந்தாங்க, அவங்க கத்துக் கொடுக்குறாங்க எப்படி பொறுமையா இருக்கணும், எப்படி பணிவா இருக்கணும், எப்படி பகவான் மேல அன்பு செய்யணும். பிரபுவோடைய சேவையை தவிர வேற எந்த ஒரு சிந்தனையும் கிடையாது. யாருக்கு மத்தியில? ராட்சசன் மத்தியில. அது அனுகூலமான இடமும் கிடையாது. அசோகவனம் சீதை அந்த இடம் ராமருக்கு பக்தி பண்ணக்கூடிய அனுகூலமான இடமா அது இல்லையே. அப்ப சில நேரங்கள்ல பகவானுடைய பக்தர்கள் பகவானுடைய ஏற்பாட்டினால அனுகூலம் இல்லாத இடத்துல வைக்கப்படுவார்கள். அது எதுக்காக? அந்த பக்தன் பக்தியில அடுத்த கட்டத்துக்கு போகும். சில நேரம் வைக்கப்படலாம், இந்த உலகமே நமக்கு எதிரி ஆயிடலாம். சொந்த அப்பா அம்மா, பிரகலாதனுக்கு சொந்த தந்தையே எதிரி ஆயிட்டாரு, பரதனுக்கு சொந்த தாயே எதிரி ஆயிட்டாரு. இப்படி நம்ம உறவுகள்லாம் நமக்கு எதிரி ஆகலாம், நண்பர்கள் நமக்கு எதிரி ஆகலாம். ஒரு தர்ம சங்கடமான ஒரு இக்கட்டான சூழ்நிலை நம்ம வைக்கப்படலாம்.
என்ன வேணா நமக்கு நடக்கலாம், ஆனா பிரபுவோடைய நாமத்தை விட்டுக்கூடாது. அதுதான் பரிச்சை. ஆசிஷவா பாதரதாமினஸ்மி மாம் அதர்சனமா மர்ம கரோதுவா யதா ததாவா விகதாது தம்பதோ பிராணநாத சேவனா. கிருஷ்ணா நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீங்க என்ன அடிக்கலாம், உதைக்கலாம், இருதயத்தை ரெண்டா பிளக்கலாம், இதயத்தை உடைக்கலாம், என்ன கொல்ல செய்யலாம், இந்த நாள் பண்ணுங்க. நீங்க தான் என் பிரபு. நீங்க எனக்கு தரிசனம் கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, நீங்க முன்னாடி வந்தாலும் சரி வரலைனாலும் சரி, நீங்க தான் பிரபு. ராமர் சீதை முன்னாடி வந்தாலும் சரி வரலைனாலும் சரி, அவர் வந்து காப்பாத்துவாரா, கூட்டிட்டு போப்பாரா, எதுவா இருந்தாலும் அவர் தான் என் பிரபு. அவ்வளவுதான், அவ்வளவுதான். எப்படி சீதா வந்து அப்படி ஒரு அழகான பாடம் சீதையோட வாழ்க்கை. பரீட்சைகள், சோதனைகள், இக்கட்டான சூழ்நிலைகள், தொந்தரவுகளுக்கு மத்தியில அவங்க என்னைக்குமே பிரபு வருத்ததே இல்லை. ஒரு நாளும் புகார் சொன்னதில்லை ராமர்கிட்ட, நீங்க என்ன இது பண்ணீங்க, நீங்க என்ன காட்டு கூட்டிட்டு போனீங்க, இன்னும் ராமர் வற்புறுத்தியா கூட்டிட்டு போனாரு சீதையை, எனக்கு இங்க சௌகரியம் இல்லை. சரி அசோக வனத்துல போய் புலம்பிட்டா இருந்தாங்க, ஐயோ இப்படி ஆகி போச்சே, பாடி நிதானமா பக்தி பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் என் பிரபு வருவாரு, இந்த ராட்சசனை கொள்ளுவாரு, என்ன வீட்டுக்கு போவாரு. சோ ஆன்மீகத்துல முன்னேற்றம், ஒருத்தருக்கு ஆன்மீக ஒரு ஒரு பக்தர், ஒரு பக்தர் ஆன்மீகத்துல முன்னேற்றம் அடைந்து விட்டாரா இல்லையா என்பது எப்படி பரிசிக்கப்படுது? இக்கட்டான ஒரு சூழ்நிலை அல்லது கிளர்ச்சி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவர் பொறுத்து கொள்வாரே, ஆனால் அவர் பக்தியில பக்குவமாயிட்டார், அவர் பக்தியில பக்குவமாயிட்டாரு. ஒரு பக்தரை வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை பகவான் வைக்கிறாரு, கிளர்ச்சி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை வைக்கிறாரு, ஆனா தன்னை கட்டுப்படுத்திக்கிட்டு பொறுமையா அதை அசெப்ட் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவர் பக்குவமாயிட்டாரு. சீதா தேவிக்கு அப்படி ஒரு சோதனை, இக்கட்டான சூழ்நிலை வைக்கப்பட்டாங்க, சுத்தி ராட்சசர்கள், ஒரு டிவோட்டி கிடையாது, ஒரே ஒரு பக்தை தான் திரிஜடா, அவங்க ஒருத்தர் தான் ஆறுதல் சீதா தேவி. மித்தி சுத்தி எல்லாம் ராட்சசிகள், ஏய் சீதா ராவண சொல்றத கேட்கல, உன் கழுத்து திருகிடுவேன், ரத்தத்தை குடிச்சிருவேன், உன்னை கழிச்சிருவேன், கொதறிடுவேன். எப்படி இருக்கும் நீங்க சேன் பண்ணும்போது ஒருத்தர் ஜெபமாலையை கொடுக்குறாங்க, யோசிச்சு பாருங்க. சீதையோட இடத்துல நம்மளை வச்சுட்டு நீங்க சேன் பண்ணும்போது ஒருத்தர் வந்து ஜெபமாலை கொடுக்குறாங்க, ஒருத்தருங்க தோத்தியை பிடிச்சிருக்கிறாங்க, ஒருத்தர் சாரியை பிடிச்சிருக்கிறாங்க, ஒருத்தர் தலையை பிடிச்சிருக்கிறாங்க, என்ன பண்ணணும்? விட்டுட்டு ஓடியே போயிடும், ஓடியே போயிடும். சீதாதேவி சுத்தி இருந்த ராட்சசிகள் திருஜடைய தவிர மீது எல்லாருமே சீதா போல் டார்ச்சர் பண்ணும். திருஜடைய வந்து எல்லாரும் விலக்கி விட்டு, சீதை பக்கத்துல இருந்து நீ கவலைப்படாத, உனக்கு நல்லதா நடக்கும், பொறுமையாரு, ஒரு நாள் பிரபு வருவாரு, நேற்று நான் கனவு கண்டேன், அதுல வந்து ராமர் வந்தாரு, ராவணன் வதம் செஞ்சாரு, உன்னை கூட்டிட்டு போனாரு, அது ஒண்ணுதான் சீதைக்கு ஆறுதல். மற்றபடி சுத்தியும் ராட்சசிகள், ராவணன் வருவான், ஏ சீதா நீ எனக்கு வந்து கட்டுப்படலை, நான் உன்னை கொண்டுருவேன், உன் கழுத்தை திரும்பி ரத்தத்தை குடிச்சிருவேன், பேரு சோதிக்காத, நான் வந்து லங்கைக்கே வந்து மகாராணி ஆக்குறேன், என் அரிகாசத்தை நீ பக்கத்துல அமரு, நமக்கு ஏதாவது ஆஃபர் கொடுத்தா போயிரும், நமக்கு யாராவது நீங்க ஹரிகிருஷ்ணா போயிட்டு இருக்கீங்களா, ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், இவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணணும், இவ்வளவு சம்பளம் தருவாங்க, பர்மனண்டா உங்களுக்கு அந்த இதெல்லாம் இருக்கும், பட் ஆனா உங்களுக்கு கோயில் இருந்து ரொம்ப தூரம், கோயிலுக்கு எல்லாம் போக முடியுமான்னு தெரியல, இந்த ஜாப் ஆனா உங்களுக்கு விட்டா கிடைக்காது, ஐயா சாமின்னு காலில் கும்பிட போட்டு போயிடும். பக்தி எல்லாம் ரெண்டாவதுதா, பக்தி எல்லாம் ரெண்டாவதா, நம்ம பக்தி எல்லாம் பௌதிகமா இன்னும் நம்ம அந்த இதுக்கு என்ன சொல்ல மதில் பேர் போன மாதிரி நம்ம நின்று இருக்கோம். பௌதிகமா ஆன்மீகம்னா முதல்ல பௌதிகத்தை சூஸ் பண்ணுவோம் இல்லையா, பௌதிகத்தை தான் முதல்ல சூஸ் பண்ணுவோம். இல்ல அவனுக்கு கவர்மெண்ட்ல ஒரு மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்க போறாங்க, வந்தது ஆஃபர் வந்தது, ரூப கோசாமி சனாதன் கோசாமி, ரூப கோசாமி சனாதன் கோசாமி அனுப்பமா மூணு பேருக்கு பெங்கால்ல மூணு பெரிய போஸ்ட் கொடுக்குறாரு நவாப் உதீன், நவாப் ஹுசைன் ஷா, ஒருத்தருக்கு சீஃப் மினிஸ்டர், ஒருத்தருக்கு பிரைம் மினிஸ்டர், ஒருத்தருக்கு வந்து ஹோம் மினிஸ்டர், என்ன போஸ்ட் அது? அப்பவே ஆயிரக்கணக்கான பொற்காசு சம்பளம், வரமாட்டேன்ட்டேன், வேண்டாம் எங்களுக்கு கிருஷ்ண உணவுதான் முக்கியம், உங்ககிட்ட நான் வேலை பார்க்க மாட்டேன், நீ பசுவை கொண்டு சாப்பிடுற, நீ நான் மாமிசம் சாப்பிடுற, ஒரு யவனா, இவன்ட்ட நான் வேலை பார்க்க மாட்டேன்,
அவங்க அப்பா கிட்ட போய் சொல்ற நவாபுஷேசா, இந்த மூணு பேரோட அப்பா ரூப சனாதோட அப்பா கிட்ட போய் சொன்னாரு, உங்க பையன் எப்படியா எங்களுக்கு வேலைக்கு இருக்குங்க, வரமாட்டாங்க. முதல்ல நம்ம போக மாட்டோம், நம்ம அப்பா அம்மா கழுத்து பிடிச்சி தள்ளிடுவாங்க, போங்க வேலைக்கு. அவன் அவ்வளவு பெரிய போஸ்ட் கொடுக்குறான். ஹரே ராம ஹரே கிருஷ்ணா, அவ்வளவுதான். ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி அனுப்பமா அந்த ஆஃபர் எடுத்துக்கவே இல்லை, அந்த சேவை எடுத்துக்கவே இல்லை. அவங்க அப்பா முடியாது. கடைசியில நவாப் வந்து அவங்களை த்ரெட்டன் பண்ணி, அவங்களை வந்து சூழ்ச்சி பண்ணி கட்டாயப்படுத்தி, நீங்க வந்து என் கூட அமைச்சர் பதவியில உட்காரலன்னு சொன்னா நான் ஒரு இந்துவை வந்து ஜாயின் பண்ண விட மாட்டேன், இங்க ஒரு ஒருத்தரும் வந்து சனாதன தர்மத்தை பின்பற்ற முடியாது, ஒருத்தரும் ஜெபம் பண்ண முடியாது, கோயிலெல்லாம் உடைச்சிருவேன், எல்லாரும் இப்படி ஜெயில போட்டுருவேன். அப்போ மற்றவங்க நன்மைக்காக வேண்டி தன்னுடைய சுகத்தை தியாகம் பண்ணாங்க. மற்ற பக்தர்கள் கஷ்டப்படக்கூடாது, கோயில்கள்லாம் பராமரிக்கப்படணும், நம்முடைய சனாதன தர்மத்துக்கு அழிவு ஏற்படக்கூடாது, தொந்தரவு வரக்கூடாதுங்கிறதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செஞ்சு அந்த பதவியை ஏறிக்கிட்டார். சும்மா இல்ல, நம்ம ஆச்சாரியெல்லாம் பெரும் பாக்கியம் இந்த சம்பிரதாயத்தை நம்ம பின்பற்ற அப்பேற்பட்ட ஆச்சாரியர் மட்டும். சீதா தேவி அவ்வளவு பொறுமையா இருந்து, பிரபு ஒரு நாள் வருவாரு, என்னை எப்படியாவது அழைச்சிட்டு போயிடுவாரு, அடுத்து ருக்மிணி தாதிசி வரும், ருக்மிணி பற்றி மிக அழகான சரித்திரம் பாகவதத்துல. ருக்மிணி தேவி சாக்ஷாத் லக்ஷ்மி, கடைசி நிமிஷம் கிருஷ்ணர் வரல, முகூர்த்த முகூர்த்த கால் பந்த கால் ஊட்டத்தெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, முகூர்த்த கால் நட்டி அதுக்கு முன்னாடி மணப்பெண்ணை வந்து துர்கை அம்பிகாவோட கோயிலுக்கு அழைச்சிட்டு போவாங்க, அது வரை கிருஷ்ணர் வரல. நம்மளா இருந்தோம் அந்த இடத்த விட்டு எங்கேயோ ஓடி போயிருப்போம், கிருஷ்ணர் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் சிசுபாலே கல்யாணம் பண்ணிக்கணும். யோசிச்சு பாருங்க, சீதையோட இடத்துல ருக்மிணியோட இடத்துல நம்மளை வச்சு பாருங்க, நம்மளால டாலரேட் பண்ணிக்கவே முடியாது, பொறுத்துக்கவே முடியாது. சீதையோட இடத்துல நம்மளை வச்சு பாருங்க, சண்டைக்கு போயிடும் கை கைகிட்ட. எப்படி நீங்க எங்க பிரபு வந்து நீங்க காட்டுக்கு போலாம்னு சொல்ல, என்ன உங்க அப்பா இப்படி பண்றாரு, இப்படி சொல்லிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா, நீங்க கல்யாணம் பண்ணதுக்கு நீங்க வந்து என்ன கல்யாணம் பண்ணிட்டீங்க, நீங்க அயோத்தியா விட்டு சாமியாரா போ, காட்டுக்கு போய் வந்து சாமியார் மாதிரி வரணும், நானும் உங்க கூட வரணுமா, இதெல்லாம் தான் நம்மளுடைய கேள்வி, நம்ம இந்த கேள்விதான் கேட்போம் ராமரை பார்த்து. ஆனா சீதா அறிவு ஒரு வார்த்தை ராமரை பார்த்து கேள்வி கேட்கல, மாறாக என்ன சொன்னாங்க, என்னை அழைச்சு ராமர் இருக்குன்னு சொல்ற, ராமர் சொல்றாரு சீதா நீங்க இரு, நீ காட்டுக்கே வந்தது இல்ல, உன்னால அங்க வந்து சமாளிக்க முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். சீதை வந்து கானகத்தை, அவங்க கனக மாளிகையில் வாழ்ந்தவங்க, கனக மாளிகையில் வாழ்ந்த சீதை கானகத்தை பார்த்ததே இல்லை. ஃபுல் ஆஃப் கோல்டு, ஐவரி, எமரால்டு, சில்வர், காலில் பூரா முள்ளும் புதர்ச்செரு புதர்களும் கொடூர மிருகங்களும். சீதாதேவி பிரபுவுடைய சேவைக்காக தன் சொந்த சுகத்தை வந்து சுயநலத்தை தியாகம் பண்ணும். நம்ம தயாரா இருக்கோமா பக்திக்காக எதையாவது தியாகம் பண்ண தயாரா இருக்கும், எதையுமே தியாகம் பண்ண தயாரா. எப்ப நம்ம கிருஷ்ணருக்காக தியாகம் பண்ண தயாரா இருக்குமோ அப்பதான் பக்தியில பக்குவமா வரணும். கிருஷ்ணருக்காக எதையும் இழக்க தயாரா இருக்கும், கிருஷ்ணருக்காக எதையும் ஒருத்தர் இழக்க தயாரா இருக்கும். தன் குருவுக்காக தன் மானத்தை இழக்க தயாரா இருந்தாங்க ஒரு மாதாஜி ராமானுஜருடைய சீடர். குரு வந்துட்டாரு, வீட்டுல பிரசாதம் பண்ண ஒண்ணுமே இல்லை, கணவர் பிக்ஷை எடுத்து வந்தாதான் அன்னைக்கு உணவு, ஆச்சாரியன் வந்திருக்காரு வீட்டுல, நான் எப்படி பிரசாதம் கொடுப்பேன், அந்த தெருவில் ஒரு மளிகை கடைக்கா இருக்கு, இந்த மாதாஜி மேல ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஈர்ப்பு. போகும்போதெல்லாம் சொல்லுவாரு, அந்த தரித்திரம் முடிச்ச பிராமணனை கல்யாணம் பண்ணி என்ன சுகத்தை கண்ட, நீ எங்கிட்ட வா, நான் அவனை ராணி மாதிரி வச்சுக்கிறேன். ஒரு நாளும் அவனை பார்த்து திரும்பி பார்த்ததே இல்லை அந்த பெண்மணி, அந்த மாதாஜி. இப்போ ஆன்மீக குரு வந்திருக்காரு, மாற்று துணி கூட கிடையாது, இந்த சத்சங்கத்துல நிறைய மாதாஜி வீட்டுல அப்படிதான் நினைக்கிற, துணியே மாற்று துணியே இல்ல பாவம். சீதாதேவி சாரி, அந்த மாதாஜிக்கு மாற்று துணியே இல்ல, ராமானுஜர் தன் சதுரை எடுத்து உள்ள போட்டாரு, அந்த சதுரை உடுத்திட்டு வெளியில வந்தாங்க. ஆன்மீக குருவும் சீடரும் வந்திருக்காங்க, உட்கார வச்சுட்டு நேரம் அந்த கடைக்காரன் போனாங்க, என்னடா என்னைக்கும் திரும்பியே பார்க்காத பொண்ணு இன்னைக்கு வந்திருக்காங்க, என்ன வேணும் உனக்கு, நீ என்ன வேணா கேட்டு தரேன். உடனே ஒரு மளிகை லிஸ்ட் கொடுத்தாங்க, எல்லாத்தையும் கொடுத்தாரு, நான் சாயந்தரம் வந்து உங்களை சாங்கிசைட் பண்றேன், நான் சாயந்தரம் உங்களை வந்து பாக்குறேன். கணவருக்கு பெரும் ஆச்சரியம், அவர் வந்து பார்த்தா ஆச்சாரிய வீட்டுக்கு வந்திருக்காரு, மனைவி ஒரு பெரும் பெருந்தே செஞ்சிருக்காங்க.
அவர் மனைவியோட கையை பிடிச்சிட்டு கண்ணீர்லயே அபி கண்ணிலேயே அபிஷேகம் பண்ற கண்ணீராலேயே, எப்படி என்ன என்ன பண்ண நீ, என்கிட்ட ஒண்ணும் இல்லையே சொன்னார். இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணோடனே, நீ எனக்கு மனைவியா கிடைச்சது நான் செஞ்ச பாக்கியம்னு சொன்ன. அப்ப நம்ம அவர் பாக்கு கொடுத்துட்டோம், நம்ம போகணும், நானே உன்னை கொண்டு போய் விடுறேன். போகும்போது ராமானுஜர் கேட்கிறாரு, எங்க போறீங்க நேரத்துல? அது மாதிரி சொன்ன உடனே பிரசாதம் கொடுத்தார் ராமானுஜர். சோ இந்த மாதிரி ஆகச்சிறந்த பக்தர்கள்லாம் இருக்காங்க, பெரிய பெரிய கோடீஸ்வரர் பிரபாடி சீடர்கள்லாம், பெரிய கோடீஸ்வரர் குடும்பத்துல லட்சாதிபதி குடும்பத்துல பிறந்தவங்க. பிரபாடி ஒரு மூணு ஃபேமிலியை கூப்பிட்டு நீங்க லண்டன்ல போய் பிரச்சாரம் பண்ணுங்கன்னு, யாருமே தெரியாதாங்க. பிரபுபா சொன்னார்னு ஒரே வார்த்தைக்காக அந்த மூணு ஃபேமிலி லண்டன்ல போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க. இதுதான் சரணாகிதி. அந்யாபிலாஷா சூன்யம் ஞான கர்மா அனாவு, எந்த ஒரு உள்நோக்கம் இல்லை, எந்த ஒரு எதிர்பார்ப்பு, வெறுமனே குருவையும் கிருஷ்ணனை திருப்திப்படுத்தணும், வெறுமனே குருவையும் கிருஷ்ணாவை திருப்தி. சோ இப்படி எவ்வளவுக்கு நம்ம எளிமையாக வாழ்றோமோ, எளிமையா வாழ்ந்தா பக்தி சுலபம், எளிமையாகவும் சோம்பேறித்தனத்தையும் கைவிட்டா அவருக்கு பக்தி சுலபம். யாருக்கு பக்தி ரொம்ப கஷ்டம்? எளிமையா வாழ படிக்காதவங்களுக்கு, எளிமையா வாழ அடைய ஜெய ஜெகநாத சுவாமிக்கு, எளிமையா வாழ முடியாதவங்களுக்கு, சோம்பேறித்தனத்தை கைவிடாதவங்களுக்கு பக்தி கஷ்டம். சீதா தேவி எளிமையும் எளிமையிலும் எளிமை, பணிவிலும் பணிவு. அதனால அவங்களால பிரபு மறக்க முடியல. ஏன்னா அவங்க உடல் ஆன்மா, அவங்க சிந்தனை, மனம், புத்தி, சிந்தனை எல்லாம் பிரபுதான். அதுக்காக எப்பேற்பட்ட நான் இந்த ராமர் சொன்ன, நான் பூலோகத்துல அவதாரம் பண்ண போறேன், நீங்க நான் கூட வரேன், நீங்க என்ன வேணாலும் சர்வீஸ் கொடுத்து நான் பண்றேன், காட்டுக்கு வரமா அவங்க கூட வந்துடுறேன், ராட்சசி மதில இருக்குமா இருக்கிறேன், எப்படி வேணா நீ நடத்திக்கிங்க. அதான் சொன்னாங்க, எப்படி வேணா நடத்தலாம். ஒரு நாளும் ஒரு நாளும் சீதாதேவி ராமரை பார்த்து குறை சொன்னது, எனக்கே எப்படி சோதனை, நான் என்ன பண்ண, நான் என்ன தப்பு செஞ்சேன், ஒரு நாளும் சொல்ல. அதுதான் பத்தி. சீதாதேவி ரொம்ப அழகான பாடம். ஒரு பக்தருக்கு எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வச்சாலும், எவ்வளவு தொந்தரவுக்கு ஆட்படுத்தப்பட்டாலும், எவ்வளவு தொந்தரவுக்கு உட்படுத்தப்பட்டாலும், அவங்க பிரபுவுடைய தாமரை பார்த்து விட்டு விலக மாட்டாங்க. அவங்க வந்து பிரபுவுடைய தாமரை பார்த்து விட்டு ஒரு க்ஷணம் கூட விலக முடியும், விலக ஒரு செகண்ட் பிரபு மறக்கலாம். ஜானவ மாதா, ஜானவ மாதா நித்யானந்த பிரபுடைய எட்டர்னல் கன்சர்ட், ஸ்ரீ பூ நீலா, பகவான் எப்பெல்லாம் இந்த பூமியில அவதரிக்கிறாரோ அவர் சக்தியும் இங்க வருவான். யார் ராமச்சந்திர பிரபு வந்து இங்க லீலை பண்ணும்போது சீதாதேவி வந்தாங்களோ அவங்க ஜானவ மாதா. ஜானவ மாதா பூ சக்தி. சோ பலராம், சோ ஒவ்வொரு தடவையும் பகவான் இந்த பூமியில அவதரிப்பு தன் சக்திகளோடு அவதரிக்கிறார். கிருஷ்ண பலராம், பலராமுக்கு ரெண்டு மனைவி, ரேவதி வருணி. வருணிங்கிற மனைவி, பலராமுடைய மனைவி வந்து நித்யானந்த வசுதான் ஒரு மனைவியா வந்தாங்க. தென் ஜானவா, ரேவதி, பலராமுடைய மனைவி ரேவதி வந்து ஜானவ மாதா. பெங்கால்ல வந்து ஒரு ஆகச்சிறந்த ஒரு பெரிய பக்தர் சூரியதாஸ் சர்க்கேலா, சரக்கு எல்லாமே அவர் பெரிய அக்கௌண்ட், சார்ட் அக்கௌண்ட், கணக்கு வழக்கெல்லாம் பாக்குறது. கௌரிதாஸ், சூரியதாஸ் ஒரே பிரதர்ஸ். கௌரிதாஸுடைய பண்டி பாஸ்டம்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். சூரியதாஸ் சரக்கேலா நித்யானந்த சரக்கு சகாக்கள் ஒருவர். நித்யானந்த பிரபு மிக நெருக்கமான, மிக பிரியமான, நித்யானந்த பிரபுக்கு மிக பிரியமான நெருக்கமான பக்தர்கள் ஒருவர். நித்யானந்த பிரபு சாக்ஷாத் பலராம், ரஜேந்திர நந்தன கோயில் சச்சிசூத கோயிலே பலராம் கோயில நித்தாய், பலராம் நித்யானந்தரா வந்தாரு. அப்போ அவருடைய சேவைக்காக வருணி வசுதாவாவும் ரேவதி ஜானவ மாதாவும் இருந்தார். நித்யானந்த பிரபு அவர் வந்து ஒரு அவதூதர். அவதூதா அப்படின்னா அவங்களுக்கு எதை பத்தியும் சிந்தனை கிடையாது, இந்த உடலை பராமரிக்கணும் கூட என்ன கிடையாது, இந்த உடலை பராமரிக்கணும், அனுபவிக்கணும், எந்த ஒரு எண்ணம், குழந்தையை போல கங்கையில போய் குதிச்சு முதல்ல மேல டிராவல் பண்ணுவார், காட்டுக்குள்ள போய் புலியோட வாழை பிடிச்சிருக்கு, பாடிலி கான்செப்டே கிடையாது, உடல் சார்ந்த ஒரு உணர்வே கிடையாது. நித்யானந்தத்துடைய செயல்களை யாராலும் புரிஞ்சுக்க முடியாது. அப்போ ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு
நித்யானந்த பிரபு கூப்பிட்டாரு, நித்யானந்த பிரபு நான் வந்து சன்னியாசம் எடுத்துக்கிட்டேன், நான் சன்னியாசம் எடுத்தனால என்னால எல்லா இடத்துக்கும் போக முடியாது. சைதன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்துட்டு அவர் எங்கெல்லாம் போனாரு, சர்வபொம்ம பட்டாச்சாரியா ரூப கோசாமி சன ஆகச்சிறந்த பெரும் பண்டிதர்கள் காசி காசி கேசவ காஷ்மீரி இந்த மாதிரி பெரும் பண்டிதர்களோடு வந்து அவங்க அவரை பக்தரா. ஆனா மனிதனே ரொம்ப கடைநிலையானவர், ரொம்ப மோசமான வாழ்க்கை வாழ்றது, நராதமர். அந்த இடத்துக்குலாம் நீங்க போகணும். நித்யானந்த பிரபு நீங்க கருவின் சொருப்போம், நீங்க போங்க அந்த இடத்துக்குலாம் போங்க. நீங்க சன்னியாசியா இருந்தா போக முடியாது, நீங்க கிரகஸ்தராயிருங்க. நீங்க கிரகஸ்தரானா நீங்க வந்து மக்களோட சாதாரண சகஜமா பழகலாம். நீங்க வந்து மாதாஜிக்கு ப்ரீச் பண்ணலாம், கீழே ஆத்மாக்கள் இருக்கிற இடத்துல போய் சொல்லலாம். ஆனா ஒரு சன்னியாசி இதெல்லாம் பண்ண முடியாது. சன்னியாசி வந்து சில விவகாரம் வந்து விலகி இருக்கணும். அரசியல் தலைவர்கள், பெண்கள், மனிதர்கள் ரொம்ப கீழ்நிலையானவங்க இவங்கிட்ட இருந்து விலகி இருக்கணும். ஆனா நித்யானந்த பிரபு நீங்க கிரகஸ்தாசிரம் எடுத்துக்கிட்டா எந்த ஒரு இது இல்லாம நீங்க எங்கனாலும் போய் பிரச்சாரம் பண்ணுங்க. மகாபிரபுடைய நோக்கம், அவருடைய திட்டம், நித்யானந்த பிரபு அவதாரம் செஞ்சது பகவானுடைய விருப்பத்தை பூர்த்தி பண்றதுக்கு. பலராமருடைய ஒரே குறிக்கோள் கிருஷ்ணாவை திருப்தி படுத்துறது தான். லக்ஷ்மணுடைய ஒரே குறிக்கோள் ராமரை திருப்தி படுத்துறது தான். நித்யானந்த பிரபு பெங்கால் வந்தாரு, சூரியதாஸ் சர்க்கிளா மீட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் வசுதா மேரேஜ் பண்ணிக்கிறாரு, அப்புறம் கொஞ்ச நாளை ஜானவ மாதா மேரேஜ். ஜானவ மாதா ஜானவா தேவி அப்படின்னா பணிவு, எளிமை, தன்னலமற்ற சேவை. ஜானவாதி ஸ்ரீ ஜானவ பாத பத்மா கோரிய ஸ்மாரா கிருஷ்ண தாசா வகே நம சங்கீதா. ஸ்ரீ ஜானவாதேவியுடைய பாதத்தை யார் சரணடைகிறாங்களோ, ஸ்ரீ ஜானவாதேவியோட தாமரை பாதத்தை யார் தியானிக்கிறாங்களோ சரணடைகிறாங்களோ அவங்களுக்கு நித்யானந்தருடைய கருணை வந்து எந்த அளவும் குறையாது. நித்யானந்தருடைய கருணை வந்து 100% ஷியோர், 100%. நித்யானந்தருடைய கருணை யாருக்கு 100% ஷியூரோ அவங்களுக்கு சைதன்ய மாப்பிள்ளை கருணை 100% ஷியூர். சைதன்ய மாப்பிள்ளை கருணை யாருக்கு 100% ஷியூரோ அவங்களுக்கு கிருஷ்ண பிரேமம் ஷியூர். சோ ஜானவா தேவி அவங்க பக்தியின் சொருபம், நித்யானந்த பிரபு சக்தியின் சொருபம். ஒரு கட்டத்துல நித்யானந்த பிரபு, சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அத்வைத ஆச்சாரியர் எல்லாரும் இந்த பூமியை விட்டு மறைஞ்சிட்டாங்க. அப்ப இந்த சம்பிரதாயத்தை வழிநடத்துறதுக்கு ஒரு ஆச்சாரியரை இருந்து வைஷ்ணவர்களை வழிநடத்தி சுற்றுப்பயணம் செஞ்சு பிரச்சாரம் செஞ்சாங்க. ஜானவாதி பெங்கால் முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு பிரச்சாரம் பண்ணாங்க. ஜீவகோசாமி கடிதம் போட்டாங்க, எனக்கு புஸ்தகம் அனுப்பிச்சு வைங்க, இங்க பெங்கால்ல நிறைய பேர் பிரச்சாரம் பண்ணணும், பக்தர்கள் அனுப்பிச்சு வைங்க. நரத்தம் தாஸ் தாக்கூர், ஷியாமன் பண்டிட், சீனிவாச ஆச்சாரியா இவங்கெல்லாம் கோசாமியோட புத்தகங்களை எடுத்து வந்து பெங்கால்ல, ஒரிசால இந்த மாதிரி எல்லா இடங்களும் விநியோகம் பண்ணாங்க. அப்போ வந்து நரத்தமதாஸ் தாகூர் கேத்துரியில் ஒரு பெரும் பண்டிகை நடத்துறாரு, கேத்துரி ஃபெஸ்டிவல், பெரும் பண்டிகை. சைதன்ய மகாபுடைய அவதார தினத்தை முதல் முதல் கொண்டாடுறாங்க. மகாபுரம் அறிந்ததுக்கு அப்புறம் கௌரவ பூர்ணிமா ஃபெஸ்டிவல், ஃபர்ஸ்ட் கௌரவ பூர்ணிமா ஃபெஸ்டிவல் முதல் சைதன்ய மகாபுடைய அவதார தினம். சைதன்ய மகா மறைஞ்சதுக்கு அப்புறம் கேத்தூரியில பெங்கால்ல நரத்தம தாஸ் தாக்கூர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அப்ப எல்லாருக்கும் லெட்டர் போடுறாரு, கடிதம் எழுதுறாரு, ஜானவாதேவி கடிதம் எழுதுறாரு, நீங்க வந்து நடத்தி கொடுக்கணும். ஓ ஜானவா மாதா, நீங்க உங்க சீடர்களை அழைச்சிட்டு வாங்க, பக்தர்களை அழைச்சிட்டு வாங்க, இந்த பண்டிகை நம்ம ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும். ஜானவா மாதா அவங்க வந்து மகாலட்சுமி, அந்த பண்டிகையில வந்து ஒவ்வொரு வைஷ்ணவருக்கும் தன்னுடைய காலத்துல பிரசாதம் தயார் பண்ணி பரிமாறு. சும்மா 5 பேர் 10 பேர் இல்ல, லட்சக்கணக்கான பேர் பெங்கால் ஒரிசால இருந்து பல 1000 பக்தர்கள் திரண்டு வர்றாங்க கேதுரி ஃபெஸ்டிவல். இந்த மாதிரி ஒரு பண்டிகை மகாபுடைய பிரிவு மறைவுக்கு அப்புறம் பார்த்ததே இல்லை யாருமே. சைதன்ய மகாபிரபு இருக்கும்போது 1000 பேர், சைதன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு இருக்கும்போது 1000 பேர் பெரும் திருவிழாக்களை கொண்டாடினாங்க. சைதன்ய மகாபுடைய மறைவுக்கு அப்புறம் இப்படி ஒரு பண்டிகை, அப்ப வரக்கூடிய ஒவ்வொரு வைஷ்ணவருக்கும் ஜானவ மாதா பர்சனலா
நான் வந்து நித்யானந்தனுடைய மனைவி, ஏய் நீங்களாம் அங்க குக் பண்ணுங்க, நீ அங்க நின்றுட்டு இருக்க, நீ அதை எடுத்துட்டு வா. இன்னும் அவங்க பர்சனலா போய் குக் பண்ற சமைக்கிற வைஷ்ணவ சேவைன்னு என்னன்னு, வைஷ்ணவ சேவை ஆயிரம் ஆயிரம் பேருக்கு வந்து ஜானமாதா சமைச்சு பரிமாறுற அப்படி ஒரு சந்தோஷம் வைஷ்ணவருக்கு சேவை பண்ற. நம்ம எல்லாம் வந்து அந்த அந்த பண்டிகையை பார்க்க முடியலையே அப்படி வேதனைப்படணும், அப்படி ஒரு பண்டிகை பார்க்க முடியாம போச்சு, அப்படி ஒரு பண்டிகையில கலந்துக்க முடியாம போச்சு. ஆகச்சிறந்த பக்தர்கள் எல்லாம் தூய பக்தர்கள், விருந்தாவன் தாஸ் தாக்கூர், வீர்சந்தர் பிரபு, மீனகேந்திர ராம், எல்லா நித்தனுடைய சகாக்கள், மகாப்புடைய சகாக்கள், அப்படி கீர்த்தனம் வந்து கீர்த்தனம் பாடி நடனம் பாடி தன்னை மறந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே. ரெண்டு நாள் மூணு நாள் கண்டினியூஸா கீர்த்தன் நடக்குது. நம்ம ஒரு அரை மணி நேரம் கீர்த்தன் பண்ண அனுப்ப உட்காந்து இந்த பசங்க எல்லாம் பாருங்க அப்படியே செவத்துல தேய்ச்சி தேய்ச்சி ஓரம் பண்ணிட்டு, ஆனா ஒருத்தருடைய கால் தரையில் இல்லை. நரத்தமதாஸ் தாகூர் கீர்த்தனை பாடும்போது எல்லாம் பூமிக்கு ஆகாசம் குதிக்கிற, யாருடைய பாதமும் தரையில் இல்லை. அப்படி அழகா நரத்தமதாஸ் தாகூர் கீர்த்தனை பாடுறாரு. யாரெல்லாம் அந்த பூமி விட்டு மறைஞ்சிருந்தாங்களோ அவங்க எல்லாம் ஒரு தடவை கூடி தரிசனம் கொடுத்தாங்க நரத்தமதாஸ் தாகூர் கீர்த்தனை பாடும்போது. அந்த கீர்த்தனத்துல சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அத்வைத ஆச்சாரியர், கதாதர், சிவாஸ், ரூபா, சனாதனா எல்லாரும் யோசிச்சு பாருங்க. அப்ப எந்த மாதிரி கீர்த்தனா இருக்கு, பகவானே பசலா இந்த பூமி விட்டு மறைந்த பஞ்ச தத்துவங்களும் ரூபரும் சனாதனும் அந்த கீர்த்தனத்துல பசலா வந்துட்டாங்க, நேரடியா வந்துட்டாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு நரத்தமதாஸ் அவருடைய கீர்த்தனம் இருக்கு, எந்த அளவுக்கு ஜானமாதா, நரத்தமதாஸ் தாக்கூர், சீனிவாச ஆச்சாரியா இவங்க எல்லாம் பகவான் மேல அன்பு வச்சிருந்து பகவானே ஒரு தடவை கூடி அவங்களுக்கு எல்லாம் தரிசனம் கொடுத்தாங்க. எல்லாரும் ஆனந்தத்துல வந்து அப்படி அந்த பிரேமத்துல மூழ்கி தன்னையே மறந்து பாடி ஆடி அப்படியே நேரம் போக போக ஒரு ஒருத்தரா மறைஞ்சாங்க. அப்படி ஒரு பண்டிகை கேத்தூரியில ஜானாதேவி கங்காலெல்லாம் சுற்றுப்பயணம் பண்ணி பிரச்சாரம் பண்ணி, சில நேரங்களில் பிரச்சாரத்துக்கு போகும்போது கொள்ளையர்கள்லாம் சூழ்ந்துக்கிட்டு எல்லாம் ஜானமாதோட பிரார்த்தனை பண்ண, ஜானமாதோட கருணையால அவங்க எல்லாம் அதுல மீண்டும் கொள்ளையர்கிட்டே நெருங்க முடியல, பக்தர்கிட்டே நெருங்க முடியல கொள்ளையர்களால். ஜானமாதோட கருணை, மிளேச்சர்கள், யவனர்கள், முகலாயர்கள், மனிதிலே கருணிலே ஆனவங்க, எந்த ஒரு பாகுபாடுகளும் ஜானமாதா எங்கெல்லாம் போறாங்களோ யாரெல்லாம் சந்திக்கிறாங்களோ எல்லாருக்கும் கிருஷ்ண மேல பிரேம். அரே கிருஷ்ணன் ஒரு நாள் ஜானமாதா விருந்தாவனம் வந்தாங்க. அப்படி எல்லாருக்கும் சுற்றுப்பயணம் பண்ணி இன்னைக்கு விருந்தாவனம் போனீங்கன்னா இன்னைக்கு ராதா குண்டு, அந்த ராதா குண்டத்துக்கு அருகில ஜானமாதா அமர்ந்து ஜபம் செய்த அந்த யானை பண்ண இடம், அப்படியே அது விருந்தாவனில் இருக்கிற கோசாமியுடைய கோயில்லாம் சுத்தி பார்த்து வந்தாங்க. அங்க வந்து ராதா கோபிநாதர் கோயில், விருந்தாவனத்திலே வச்சு மிக அழகான விக்கிரகம் ராதா கோபிநாதர். ஜானமாதா பார்க்கல, ராதாரணி ரொம்ப குட்டியா இருக்காங்க, கிருஷ்ணர் பெருசா இருக்காங்க, ராதாரணி ரொம்ப குட்டியா இருக்காங்க. இது ஜானமாதாவுக்கு இது ஒரு மேட்சிங்காவே இல்லை, என்ன இது கிருஷ்ணர் இவ்வளவு அழகா புல்லாங்குழல் வச்சுட்டு ஷாமம் திரிபங்கல் அழிதம் பிரகாசம், அவர் உடல்ல மூன்று வளைவுகள், ஒரு மலைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம், தாமரை போல கண்கள், மஞ்சள் நிற பீதாம்பர ஆடை, என்றும் வாழாத வைஜெயந்தி மாலை, மார்பில சீவஸ்புரி, அப்படி அழகான ஒரு மைப்பிழி. சில நேரம் ஜானமாதா ராதா குண்டத்துக்கு கரையில ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கோபிநாதர் புல்லாங்குழல் வாசிப்பார், ஜானமாதா சாட்டிஸ்ஃபை பண்ணார், ஹாப்பி சந்தோஷப்படுத்துவார். அப்பேற்பட்ட உன்னதமான சுவாமி, அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான பக்தி அவங்க ஜானமாதே. அவங்க ஃபீல் பண்ணாங்க, என்னது இந்த ராதாரணி ரொம்ப சின்னதா இருக்காங்களே, மேட்சிங்காவே இல்லையே, கிருஷ்ணர் ரொம்ப உயரமா இருக்க ராதாரணி ரொம்ப சின்னதா இருக்காங்க. பட் யார்ட்டையும் சொல்லலாம், உள் மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங் ஆகும். அதுக்கு ராத்திரியே ராதாரணி அவங்க கனவுல வந்துட்டாங்க, ஜானமாதோட ட்ரீம்ல வந்து, எஸ் ஜானமா அப்சல்யூட்லி கரெக்ட், எனக்கு வந்து நான் ரொம்ப சின்னதா இருக்கு, ஆக்சுவலி நான் ராதாராணி இல்ல, நான் வந்து ராதாவோட சிஸ்டர் அனங்கமஞ்சரி, ராதாராணி இல்ல. ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, என்னுடைய விக்கிரகம் ஒண்ணு பிரதிஷ்டை பண்ணுங்க பாருங்க. ஒரு தூய பக்தர்கிட்ட பகவானும் ராதாராணியும் எப்படி எப்படி அன்பு பரிமாறும் சார், நான் வந்து அனங்கமஞ்சரி, ராதாராணியோட சிஸ்டர்னா இங்க ராதா இல்ல, நீங்க தான் பிரதிஷ்டை பண்ணணும், நீங்க பெங்கால் போயிட்டு ஒரு டெய்லி பண்ணி எடுத்துட்டு வந்து பிரதிஷ்டை பண்ணி விக்கிரம் வந்து பிரதிஷ்டை பண்ணு. ஜானவா தேவி பெங்கால்ல வந்து அழகான ஒரு ராதாரணி விக்கிரகம் செஞ்சு
அது மது பண்டிதன் பக்தர், இன்னைக்கு மது பண்டிதருடைய டிசபியன்ஸ், மது பண்டிதருடைய மறைவு. அவர் தான் அந்த ராதாராணியா பெங்கால் இருந்து அழைச்சிட்டு வந்தார். இன்னைக்கு இங்க ராதா கோபிநாதர் கோயில போனீங்கன்னா கிருஷ்ணருக்கு ஈக்குவலா ராதாராணி வந்திருப்பாங்க. குட்டியா சின்னவர் விக்ரகம் அனங்க மஞ்சரி, இந்த பக்கம் சின்ன விக்ரகம் அனங்க மஞ்சரி இருப்பாங்க, இந்த பக்கம் ராதாராணி இருப்பாங்க, நடுவுல கிருஷ்ணர் இருப்பார், முன்னாடி லலிதா விசாக சாமர. ஒரு நாள் ஜானவாதேவி பிருந்தாவனம் வந்தாங்க, கோபிநாதர் தரிசனம் பண்ணாங்க, ராதாராணியை பார்த்தாங்க, அப்படியே கண்கள் இருந்து அப்படியே கண்ணீர், அப்படியே விக்கிரகத்துக்குள்ள போய் மறைஞ்சு போயிடு, டிஸ்அப்பியர். ஸோ இவங்க எல்லாம் வந்து சீதாதேவி, ஜானவாதேவி, இவங்க எல்லாம் பகவானுடைய நித்தியமான சேவகர்கள். அவங்க வந்து இந்த பூமியில வந்து செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இந்த சிறைச்சாலைக்குள்ள வர்றதுக்கு யாருமே விரும்ப மாட்டாங்க. ஆனா அவங்க காரணமற்ற கருணை நாளைக்கு வந்து அவங்க பல அசௌகரியமான சூழ்நிலை இருந்தா கூட, எவ்வளவு தொந்தரவுகள் இருந்தா கூட, அதையெல்லாம் பொருட்படுத்தாம பிரபுக்கு எப்படி சேவை பண்ணணும், எப்படி பகவான் மேல அன்பு வெளிப்படுத்தணும்னு கத்து கொடுத்தாங்க. ஆனா ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி ஆச்சாரியருடைய சரித்திரம், அவங்க பூமியில தோன்றினது, அவங்க பண்ண லீலைகள். புஸ்தக பாகவதத்தை புரிஞ்சுக்கணும்னா பக்தர் பாகவதால புரிஞ்சுக்கணும், பக்தர் பாகவதைய அணுகர் இருந்தாலும் புஸ்தக பாகம், அதுதான் 51st ஸ்லோகம். ஓ நாரதா, பகவத் ஞானமாகிய இந்த ஸ்ரீமத் பாகவதம் பரமபுருஷர் பகவானால் என்னிடம் சுருக்கமாக பேசப்பட்டது, மேலும் இது அவரது பல பலவிதமான சக்திகளின் சேர்க்கையை பற்றியதாகவும், தயவு செஞ்சு நீயே இந்த விஞ்ஞானத்தை விவரமாக கூறு. கிருஷ்ணர் 4 ஸ்லோகம் தான் கொடுத்தாரு பிரம்மாவுக்கு, அந்த பிரம்மா வந்து நாரதத்தை விளக்கி சொன்னார், இன்னும் விவரமா நீ எழுதுங்க சொல்லுனார். அது நாரத வியாசர் சொல்லி வியாசர் இவ்வளவு 12 ஸ்கந்தம், 18000 ஸ்லோகம். அப்போ கிருஷ்ணருடைய நாம ரூப குணாதிசயம் எல்லையற்றது, அது வந்து ஜானவ மாதாவுடைய அருள் இருந்தாதான், சீதாதேவோட அருள் இருந்தாதான், ஆச்சாரியோடைய அருள் இருந்தாதான் புரிஞ்சுக்க முடியும். அதனால புஸ்தக பாகவதத்தை பக்தர் பாகவதத்தை வந்து கேட்கணும், அப்பதான் புரிஞ்சுக்க முடியும். அதுதான் கன்க்ளூஷன். எப்படி பார்த்தாலும் நான் வந்து பகவானுக்கும் பகவானது சக்திகளுக்கும் ஆச்சாரியருக்கும் சேவை பண்ணாம பகவானுடைய தத்துவத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஹரே கிருஷ்ணன். பாகவதம் கீ ஸ்ரீல ப்ரபுபாத் கீ.